பூர உலகத்திற்கும் போனார்கள். தீனுடைய சேவை வரக்கூடிய நேரத்தில் எந்த ஒரு தியாகத்தை செய்வதற்கும் அவர்கள் தயாராகிவிட்டார்கள். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் உள்ள அனைத்தையும் அவர்களுக்கு லேசாக்கி கொடுத்தான். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதர்களே, ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு இந்த புனிதமான உழைப்பின் பொறுமதியை விளங்க வைத்தார்கள். தாவத் எவ்வளவு பொறுமதியானது! முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு வந்த நேரத்தில் அந்த முழு அரேபிய தீபகற்பமும் இருநிலம் மூழ்கி இருந்தது. அல்லாஹ் அல்லாஹ் என்று கூறக்கூடிய ஒரே ஒரு மனிதன் கூட அந்த முழு ஏரியாவிலும் இல்லை. ஆனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரு? நபிமார்களுக்கெல்லாம் தலைவர், ரசூல்மார்களுக்கெல்லாம் தலைவர். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட குர்ஆன் எல்லா வேதங்களுக்கும் தாய் வேதமாக இருக்கின்றது. முழு உலகத்தில் உள்ள அனைத்து வேதங்களிலும் சிறந்த வேதமாகிய நபிமார்களுக்கெல்லாம் தலைவராக, ரசூல்மார்களுக்கெல்லாம் தலைவராக இருந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எதை கொடுத்து அனுப்பி வைத்தான் என்று சொன்ன இந்த புனிதமான உழைப்பு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தாவத்துடைய உழைப்பை முன்னால் வைத்து அந்த சஹாபாக்களுக்கு மத்தியிலே உழைக்கின்றார்கள், பாடுபடுகின்றார்கள். பொருளாதாரத்துடைய அடிமட்டத்திலே இருந்தார்கள். அறிவுத்துறையிலே அவர்கள் அவ்வளவு பெரிய ஒரு முன்னேற்றம் இருக்கவில்லை, அதிலும் பின்தங்கித்தான் இருந்தார்கள். ஆனால் சஹாபாக்கள், எல்லா சஹாபாக்களும் ஒட்டுமொத்தமாக ஆரம்ப காலத்தில் இந்த புனிதமான உழைப்பில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டார்கள். அதனால் இஸ்லாம் இந்த அளவுக்கு வேகமா பரவி இருக்குன்னு சொன்னா 23 வருஷ காலத்தில் கணக்கான மனிதர்களுக்கு ஹிதாயத் கிடைத்துவிட்டது. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதர்களே, மக்கால ரகசியமா தான் இந்த தாவத்துடைய உழைப்பு நடந்தது. பகிரங்கமா செய்வதற்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அனுமதி கொடுக்கவே இல்லை. சில நேரத்தில் சில சஹாபாக்கள் வேண்டியும் கூட அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்ப காலத்துல பகிரங்கமா இதை செய்ய அனுமதி கொடுக்கல. மதீனாவுக்கு போனதுக்கு பின்னால தான் கொஞ்சம் கொஞ்சமாக சஹாபாக்கள் என்ன செய்கின்றார்கள், பகிரங்கமா தாவத் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. எந்த அளவுக்கு இந்த ஹிஜ்ரி 2வது ஆண்டு இஸ்லாத்துடைய முதலாவது யுத்தம், அதாவது ஹக்கா பாக்கிலா என்பதை நிரூபிக்க கூடிய மிகப்பெரிய முதலாவது உலக சரித்திரத்தில் ஏற்பட்ட முதலாவது யுத்தம் பத்ருடைய யுத்தம். அதுல சுமார் 300 சஹாபாக்களை கலந்து கொள்கின்றார்கள். அதற்கு பின்னால ஹிஜ்ரி 3ல் உஹதுடைய யுத்தம் நடக்கின்றது. அதுல சுமார் 700 பேர் அல்லது 1000 பேர் கலந்து கொள்கின்றார்கள். அதற்கு பின்னால ஹிஜ்ரி 4 இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கருத்துப்படி, மற்ற சரித்திர ஆசிரியர்களுடைய கருத்துப்படி ஹிஜ்ரி 5ல் தான் ஹந்தக் என்று சொல்லக்கூடிய அந்த யுத்தம் நடக்குகின்றது. அதுல சுமார் 1400 பேர் கலந்து கொள்கின்றார்கள். அதற்கு பின்னால ஹிஜ்ரி 6ல் உம்ரா செய்வதற்காக வேண்டிய சஹாபாக்களுடன் நபி அவர்கள் வருகின்றார்கள். அதில் சுமார் 1500 பேர்கள் வந்தார்கள். அதற்கு பின்னால ஹிஜ்ரி 7ல் ஹைபருடைய சண்டை நடந்தது. ஹைபருடைய சண்டையில் சுமார் 1800 சஹாபாக்கள் கலந்து கொண்டார்கள். ஹிஜ்ரி 8ல் தான் ஃபத்ஹ் மக்கா, மக்காவுடைய வெற்றி. அதுல சுமார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10,000 சஹாபாக்களுடன் மக்காவுடைய வெற்றிக்கு வந்தார்கள். ஹிஜ்ரி 9ல் தான் ஹுனைனுடைய யுத்தம் நடந்தது. அதில் 12,000 முஸ்லீம்கள் இருந்தார்கள். மற்ற எல்லா யுத்தங்களை விட மற்ற எல்லா யுத்தங்களில் காசிர்கள் அதிகமாக, முஸ்லீம்கள் குறைவாக. ஹுனைனுடைய யுத்தத்தில் மட்டும்தான் முஸ்லீம்கள் அதிகமாக, காசிர்கள் குறைவாக இருந்தார்கள். அதனால சில சஹாபாக்கள் சொல்லிவிட்டார்கள், லன் நுகுலப, அதாவது இந்த யுத்தத்தில் நாம் குறைவாக இருப்பது என்பதன் மூலமாக நாம் தோல்வியை காணவே மாட்டோம், நாம் அதிகமாக இருக்கிறோம், அதனால நாம் வெற்றி பெறுவோம் என்று சொன்னதனால அவர்களுக்கு தோல்வி ஏற்பட்ட சரித்திரம் தெரியும். ஆஹா, ஹுனைன்ல சுமார் 12,000 பேர்களுடன் வருகின்றார்கள். ஹிஜ்ரி 10ல் தான் ஹஜ்ஜத்துல் வதா ஏற்படுகின்றது. அதில் 124,000 சஹாபாக்கள் ஒன்று கூடிவிட்டார். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதர்களே, நாங்கள் யோசிக்கிறோம், ஹிஜ்ரி 2ல் 300 பேர், ஹிஜ்ரி 3ல் சுமார் 700 பேர், ஹிஜ்ரி 6ல் 1500 பேர், ஹிஜ்ரி 8ல் 10,000, ஹிஜ்ரி 9ல் 12,000, ஹிஜ்ரி 10ல் 124,000 பேர்கள் சேர்ந்தார்கள் என்று சொன்னா, இவங்க எல்லாம் ஆரம்பத்தில் முஸ்லீம்களாக இருக்கல்ல, நிரந்தர காசிர்களாக இருந்தாங்க, அவர்களுடைய குஃபுர்ல கடுமையான முறையில் உறுதியாக ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. ஆனா ஹஜ்ஜத்துல் வதால 124,000 பேர்கள் சேர்ந்தாங்கன்னு சொன்னா, சாதாரணமான முஸ்லீம்கள் அல்ல, வெறும் அமல் இபாதத்தில் உள்ள முஸ்லீம்கள் அல்ல, 100க்கு 100 கொடுக்கல் வாங்கல், தொழில், வியாபாரம், குழந்தை வளர்ப்பு, மனைவி, மக்கள் அனைத்திலும் இஸ்லாம் கூறக்கூடிய அனைத்து அம்சங்களிலும் 100க்கு 100 இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்கள் 124,000 பேர் அந்த ஹஜ்ஜத்துல் வதால சேர்ந்தாங்க.
வேளாண் பெரியார்களே, கனவான்களே, சகோர்களே, அது மட்டுமா, அந்த ஒவ்வொரு சஹாபாக்களின் மூலமாக முழு உலகத்தின எத்தனை லட்சம் மக்களுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஹிதாயத்தை கொடுத்தான். ஒரே ஒரு சஹாபாக்களின் மூலமாக எத்தனை நாடுகள், முழு நாடுகளும் இஸ்லாத்தை ஏற்றுவிட்டது. அந்த சஹாபாக்களை அவர்கள் அப்படியே அந்த சஹாபாக்களுடைய வாழையடி வாழையாக வந்து கொண்டிருக்கின்றார்கள். சாபியங்கள் ஒருவர் தான் முஹம்மது பின் காசிம் ரஹமத்துல்லாஹி அலைஹி. முஹம்மது பின் காசிம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வருகின்றார்கள். அவர்கள் சாபியங்களில் உள்ள ஒருவர். இந்தியாவுடைய பாகிஸ்தான்ல அந்த நேரத்தில் எல்லாம் ஒன்றா சேர்ந்திருந்தது. சிந்துன்னு சொல்லக்கூடிய ஏரியாக்கு வருகின்றார்கள். முஹம்மது பின் காசிம் ரஹமத்துல்லாஹி அலைஹி சாபியங்களாக இருந்தார்கள். அவர்களின் மூலமாக எவ்வளவு லட்சக்கணக்கான மனிதர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தான். தாரிக் பின் ஜியாத் ரஹமத்துல்லாஹி அலைஹி ஹிஜ்ரி 93 ஸ்பெயினுக்கு வருகின்றார்கள். அவர்களின் மூலமாக முழு ஸ்பெயினும் ஒரு இஸ்லாமிய நாடாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மாற்றிவிட்டான். சில சஹாபாக்களின் மூலமாக சைனாவை ஒரு இஸ்லாமிய நாடாக மாற்றினான். இன்னும் சில வியாபாரிகளின் மூலமாக பிலிப்பைன் என்று சொல்லக்கூடிய அந்த நாட்டை முழு இஸ்லாமிய நாடாக அல்லாஹ் ஆக்கிவிட்டான். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, எவ்வளவு பொறுமதியான ஒரு உழைப்பு என்று சொன்னா, அந்த 124,000 சஹாபாக்கள் உள்ள ஒவ்வொருவரின் மூலமாக லட்சக்கணக்கான மனிதர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹிதாயத்தை கொடுத்தான். ஒரே ஒரு சஹாபியின் மூலமாக பல நாடுகள் இஸ்லாமிய நாடாக மாறிவிட்டது. அந்த நாடுகள் உள்ள மொழியை, அரேபிய மொழியை பேசக்கூடிய அளவிற்கு முழு நாடும் இஸ்லாமிய நாடாக ஆகக்கூடிய அளவிற்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த தாவத்துல பெரிய ஒரு சக்தியை வீசியிருக்கின்றான். ஆனா காலப்போக்கில் இந்த தாவத்தை ஏதோ ஒரு கூட்டம் செய்யணும், ஒரு இயக்கம் செய்யணும், ஒரு குரூப் செய்யணும், அதுவும் இது தன்னுடைய நோக்கமாக லட்சியமாக எடுக்காம தன்னுடைய வியாபாரத்திற்கு, விவசாயத்திற்கு, உத்தியோகத்திற்கு எந்த நஷ்டமோ இடைஞ்சலோ வராம சும்மா செய்த இந்த வேலையை இன்று நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதனால பாருங்க, இன்றைக்கு எந்த மாற்றம் என்று சொன்னா, பள்ளியை விட்டும் தூரமா உள்ளவர் பள்ளிக்கு பக்கத்துல வராரு, குடித்து கொண்டிருக்கிறவர் குடிய விடுறாரு, பாவம் செய்து கொண்டிருக்கிறவர் பாவத்தை விடுறாரு. ஆக அமல் இல்லாதவர் அமல் வரக்கூடிய ஒன்று தான் இந்த காலத்தில் நாங்கள் பார்க்கிறோம். காசிர்களுக்கு ஹிதாயத் கிடைக்கல என்ற அந்த அளவுல நாம் பாடுபடவும் இல்லை. நாம் செய்யக்கூடிய சைட்ல வைத்து ஏதோ எந்த ஒரு கஷ்டமும் படாம தியாகமும் செய்யாம நேர காலத்திற்கு டைமுக்கு சாப்பிட்டு குடித்து விட்டு உறங்கி விட்டு அதுல எந்த ஒரு குறைவும் ஏற்படாம ரொம்ப சந்தோஷமான முறையில் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறோம். அதனால நாங்க பார்க்கலும் இன்றைக்கு முழு உலகத்துல ஓரளவு முஸ்லிம்களுக்குள் எவ்வளவு பெரிய மாற்றத்தை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோர்களே, எந்த அளவுக்கு இந்த புனிதமான உழைப்பு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொன்னா, அந்த தாத்தாரினுடைய சரித்திரம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த ஜங்கிஸ் கான் என்று சொல்லக்கூடியவன் முழு உலகத்தை கைப்பற்றி லட்சம் அல்ல கோடிக்கணக்கான மனிதர்களை கொலை செய்தான். பக்தாதுல மட்டும் ஒரே நாள்ல 15 லட்சம் முஸ்லீம்களை அவன் கொலை செய்தான். எந்த அளவுக்கு அந்த பக்தாது சிட்டியே இரத்தத்தால் நலைந்து அந்த பூமியே இரத்த பூமியாக மாறியிருந்த அளவுக்கு இந்த அளவுக்கு கொலைகளை செய்தான். அந்த ஜங்கிஸ் கான கூட இஸ்லாத்துல பின்னால் அவன் இஸ்லாத்துல நுழைந்தான். அவனுடைய 4 ஆண்மகன்கள், 4 ஆண் குழந்தைகள், அந்த 4 ஆண் குழந்தைகளும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அவனுடைய ஒரு பேர குழந்தை இபாகா கான் என்று சொல்லக்கூடியவன் ரஷ்யாவில் உள்ள அதர் பிஜான் என்று சொல்லக்கூடிய பகுதியை ஆட்சி செய்து கொண்டிருந்தான். அவன் இஸ்லாத்தை வந்ததினால அந்த முழு அதர் பிஜானுடைய நாடும் இஸ்லாமிய நாடாக மாறிவிட்டது. மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதர்களே, இவ்வளவு பெரிய சக்தியால் இந்த உழைப்பில் வைத்திருக்கிறான். அதனால சஹாபாக்கள் அவர்களுடைய மனைவிமார்கள் பசியோடு இருக்கிறாங்க. குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய ஹக்கு, மனைவிமார்க்கு செய்ய வேண்டிய ஹக்கு, பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய ஹக்க பெற்றோர்கள் கேட்கவும் இல்லை. மனைவி பசியில் இருக்கிறா, அதனால கணவன் சண்டை பிடிக்கல. நீங்க எனக்கு சாப்பாடு தரதில்லை, நீங்க எனக்கு எனக்கு என்ன உடுப்பு தரதில்லை, நீங்க என்ன எனக்கு தேவையான காட்சிகளை பணங்களை தரலான்னு சொல்லி மனைவிமார்கள் சொல்லவும் இல்லை. எந்த அவர்களுக்கு நம்முடைய சில சிறிய சிறிய தேவைகளை விட்டதனால உலகத்தில் உள்ள லட்சக்கணக்கான மனிதர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கின்றான். முஹம்மது பின் காசிம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்கள சரித்திரத்தில் எழுதப்பட்டிருக்குது, கல்யாணம் முடிச்சு வெறும் 4 மாதம் தான் தன்னுடைய மனைவியோடு இருந்தாங்க. முஹம்மது பின் காசிம் ரஹமத்துல்லாஹி அலைஹி வெறும் 4 மாதம் தன்னுடைய மனைவியுடன் இருந்து வாராங்க. வந்த அந்த பாகிஸ்தானுடைய ஏரியால சுமார் 2.5 வருஷம் முயற்சி செய்து அவர்கள் அங்கே வபாத்தாகின்றார்கள். அவர்களின் மூலமாக மனைவியுடன் வாழ்ந்தது 4 மாதம், ஆனால் பல லட்சக்கணக்கான மனிதர்களுடைய ஹிதாயத்திற்கு அவர்கள் காரணமாக ஆசிர்வதித்தார்களா இல்லையா?
மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோர்களே, நபியுடைய காலத்தில் இந்த சஹாபாக்குடைய ஆண்களுக்கும் விருப்பம், பெண்களுக்கும் விருப்பம், பெரியவர்கள், சிறியவர்கள், பணக்காரர்கள், ஏழைகள், எல்லோருடைய விருப்பமும் என்ன? நான் அல்லாஹுடைய பாதையில செல்ல வேண்டும், என்னுடைய உயிர் அல்லாஹுடைய பாதையில போக்கப்பட வேண்டும், நான் அல்லாஹுடைய பாதையில ஷஹீதாக வேண்டும் என்ற ஆசைதான் அவர்களுக்கு இருந்த ஆசை. இந்த காலத்துல மாதிரி நாங்க பார்க்கிறோம், இந்த காலத்துல எத்தனையோ ஆசைகள் இருக்குது. அல்லாஹ் தான் எங்களை எல்லாத்தையும் மன்னிக்கணும். அதாவது மிக குறைவானவர்களை கூட ஒரு யுத்தம் ஒன்று வரணும், முஸ்லிம்களுக்கும் காஃபிர்களுக்கும் மத்தியில் இப்ப இல்ல, எதிர்காலத்துல வரணும், அதுல நான் பல 10-15 காஃபிர்களை வெட்டணும் என்ற சிந்தனை கூட இந்த எங்களுடைய உள்ளங்கள்ல வரல. வேளாண் பெரியார்களே, கனவான்களே, சகோர்களே, எந்த அளவுக்கு ஆசான்னு சொன்னா, வீட்டுல 7 மகள்மார்கள் இருக்கிறார்கள், ஆனா தந்தையும் மகனும் சண்டை பிடிக்கிறாங்க. யார் அல்லாஹுடைய பாதையில போறது? தந்தை சொல்கின்றார் நான் செல்வேன், மகள் சொல்கின்றார் நான் செல்வேன் என்று சொல்லி ரெண்டு பேருக்கு மத்தியில போட்டு, ஹதரத் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹதரத் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு, ஜாபிர் இப்னு அப்துல்லா, அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், அப்துல்லா தந்தை, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு மகன், ரெண்டு பேருமே சொல்றாங்க இந்த யுத்தத்துல நான் தான் கலப்பேன். அப்துல்லா சொல்றாங்க, மகனை பார்த்து, மகனே, இன்சா அல்லாஹ் அல்லாஹ் உனக்கு வாழ்நாளை போட்டிருந்தா, உலகத்துல நீ எவ்வளவு காலம் நீ வாழ்ந்தா, பல யுத்தங்கள்ல கலந்து கொள்ளலும், நான் கொஞ்சம் வயசாளியாக இருக்கேன், எனக்கு ஒரே சந்தர்ப்பத்தா, ஒரே ஒரு சான்ஸத்தா, நான் இந்த யுத்தத்துல கலப்பேன் என்று சொன்ன நேரத்துல மகன் சொன்னாராம், தந்தையே, இதற்கு கிடைக்கக்கூடிய கூலி சுவர்க்கம் இல்லாம வேற ஏதாவது இருந்தா உங்களை விட்டு கொடுக்கறதுக்கு நான் தயார். ஆனா இதுல கிடைக்கிறது சொர்க்கத்தானே, விட்டு கொடுக்கறதுக்கு நான் தயார் இல்ல. ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சரித்திரத்துல வருது, ஹயாத்து சஹாபால பதிவு செய்யப்பட்டிருக்குது. அவர்களும் அவர்களுடைய தம்பி சகோதரர் ஸயீத் ரலியல்லாஹு அன்ஹு ரெண்டு பேருமே உஹதுடைய யுத்தத்துடைய நேரத்துல போட்டு, ஹதரத் உமர் சொல்றாங்க நான் கவசம் அணிய மாட்டேன், நீ அணி. அவர் சொல்றாரு நான் அணிய மாட்டேன், நீங்க அணி. கவசம் அணிந்து கொண்டு போறது சபபுக்கு இஸ்லாத்துல உள்ளது. நபி அவர்கள் கூட உஹதுடைய யுத்தத்துக்கு போற நேரத்துல, சில யுத்தங்கள்ல போற நேரத்துல கவசம் அணிந்து கொண்டு போனா இந்த சபபு தற்பாதுகாப்புக்கு அணியலாம். ஆனா ரெண்டு பேருமே அந்த கவசத்தை நான் அணிய மாட்டேன் விட்டுடுத்தான் போனாங்க. வேளாண் பெரியார்களே, கனவான்களே, சகோர்களே, ஹதரத் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு கேட்கின்றார்கள், ஹதரத் ஜாபிரும் சொல்கின்றார்கள் நான் தான் போவேன் என்று சொல்லி. இப்ப கடைசியில சீட்டு போடப்படுது. சீட்டு போட்டு பார்த்ததுல ஹதரத் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பெயர் தான் வருது. வந்தவுடனே ஹதரத் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு போகின்றார்கள். அவர்கள் விரும்பியது மாதிரி அந்த இஷ்டத்துல ஷஹீதாகி விடுகின்றார்கள். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோர்களே, நிறைய கடனை அவர்கள் விட்டுவிட்டு சென்றிருந்தார்கள். இப்பொழுது ஹதர ஜாபிருக்கு கடுமையான கவலை. என்னுடைய தந்தை, 7 பெண் குழந்தைகள், 7 குமர்கள் வீட்டில் இருக்கிறாங்க. இன்றைக்கு நாங்க பார்க்கலாம், யாரையாவது ஒரு 3 நாளை கூப்பிட்டா என்ன உங்களுக்கு யோசனை இல்லையா? வீட்டில் ஒரு பெண் புள்ள இருக்குது, குமர் ஒன்று இருக்குது, நீ அவங்களுக்கு அதை பத்தி ஒன்றும் சிந்தனை இல்லை. 7 பெரிய பெண் மகள்மார்கள் வீட்டில் இருக்கிறாங்க. வாப்பாவும் சொல்றாரு நான் போவேன், மகனும் சொல்றாரு நான் போவேன். சீட்டு போட்டு பார்த்ததுல வாப்பாவுடைய பேர் வருது. அவர் போய் அங்க சஹிதானத்துக்கு பின்னால ஹதரத் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு பெரிய கவலை, இந்த 7 சகோதரிகளை கவனிக்க வேண்டும், அதோடு வாப்பா விட்டு விட்டு அந்த கடனை எல்லாம் நிறைவேற்ற வேண்டும். ஒரு சமயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத் ஜாபிரை பார்த்து கேட்டாங்க, ஜாபிர் நீங்க என்ன கவலையோடு இருக்கிறீங்க? அஃபலா உபசிருக்க யா ஜாபிர், ஜாபிர் உங்களுக்கு நான் நன்மாராய செய்தி ஒன்று சொல்லவா? கடனை உடுங்க, கடன் அது சின்ன விஷயம். புகாரியில வருது அந்த கடனுக்குரிய ஏற்பாடு. அங்குள்ள எல்லா ஈட்டப்பழங்களையும் ஒன்று சேர்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 3 சுற்றி சுத்துறாங்க. சுத்திட்டு வந்து சொல்றாங்க, ஜாபிர் உங்களோட வாப்பா கொடுக்க வேண்டிய கடன் எல்லாம் கொடுங்கன்னு சொல்லி பல ஆயிரக்கணக்கான கிலோ ஈட்டப்பழங்களை, கொடுக்க வேண்டிய அனைத்து கடன்களையும் கொடுத்து முடிக்கிறாங்க. முடித்ததுக்கு பின்னால ஆரம்பத்தில் அந்த ஈட்டப்பழ குமியல் எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் இருந்தது. நபி அங்கு சொன்ன உங்களோட கடன் முடிஞ்சிருச்சா? சரி, முடிஞ்சிருச்சு. இப்ப உங்களுக்கு வேற என்ன கவலை? ஜாபிர் அசலா உபஸ்திருக்க யா ஜாபிர், ஜாபிர் உங்களுக்கு நான் நன்மாராயன் சொல்லவா? நாயகமே நீங்க சொல்லுங்கன்னு சொன்ன நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலகத்துல யார் யார் ஷஹீதாக்கப்படுகின்றார்களோ, யார் யார் ஷஹீதாக்கப்படுகின்றார்களோ அவர்களுடன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒரே ஒரு தடவை அவர்களுடன் பேசுவான். அந்த எல்லா சுஹதாக்களுடனும் சிறை மறைவுக்கு பின்னால் இருந்து தான் பேசுவான். ஆனா உங்களோட தந்தை அப்துல்லாவோடு மட்டும் எந்த சிறையும் இல்லாமல் அல்லாஹ் பேசிவிட்டான் என்று நபி அவங்க சொன்னார்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹதரத் ஜாபிரை பார்த்து, ஜாபிரே மட்டுமல்ல உங்களுடைய தந்தையை அல்லாஹ் கேட்டான், மாதா உம்னியத்துக்க யா அப்துல்லா, அல்லது மாதா துரிதி யா அப்துல்லா, அப்துல்லாவை நீங்க என்ன விரும்புறீங்க, ஏதாவது விரும்பினா கேளுங்க நான் தருகின்றேன் என்று சொல்லி ஹதரத் அப்துல்லா ரதியல்லாஹு சொன்னார்கள், இல்லை எனக்கு எதுவுமே தேவல்ல, முதலாவது தடவை, ரெண்டாவது தடவை, மூணாவது தடவை, நாலாவது தடவை கேட்ட நேரத்துல அல்லாஹ் நான்காவது தடவை கேட்ட நேரத்துல ஹதரத் அப்துல்லா ரதியல்லாஹு சொன்ன பதிலை பாருங்க, ஏழு பெண் குழந்தைகள், மனைவி, மகன், குல, இன்னும் வீட்டில் எவ்வளவோ விஷயங்கள் இருந்தும் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், யா அல்லாஹ், அப்படி எனக்கு ஒரே ஒரு ஆசை தேவை இருக்குதுன்னு சொன்னா இன்னும் ஒரு தடவை என்னை நீ உலகத்திற்கு அனுப்பி வைத்து விடு, இரண்டாவது முறையும் என்னுடைய உயிரை உன்னுடைய தீனுக்காக வேண்டி கொடுத்து விட்டு சஹீதாகி விட்டு நான் வருகின்றேன். இப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான், அல் பிதாயா வ நிஹாயா போன்ற கிதாபுல பல விதங்கள் இதில் ரிவாயத் செய்யப்பட்டிருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான், அப்துல்லாவே எனக்கு என்று சொல்லி ஒரு சுன்னா இருக்குது, வழிமுறை இருக்குது, ஒரு ஆள் இறந்து கபருக்கு போனதற்கு பின்னால திருப்பி அவரை உலகத்திற்கு எழுப்பி அனுப்பாக்குறதுன்றது அது என்னால முடியும், எனக்கு சக்தி இருக்குது, ஆனா என்னுடைய ஒரு சுன்னத்திற்கு வழிமுறைக்கு மாற்றமா இருக்குது, அதனால நீங்க இந்த அளவுல ஆசைப்பட்டதுனால உங்களுக்கு இன்னொரு கிஃப்ட், இன்னும் ஒரு ஹதியாவை நான் தரப்போகின்றேன், இந்த கபிலிருந்து கியாம நாள் வரைக்கும் என்னுடைய தரிசனம் உங்களுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறினார். மேலான பெரியார்களே, தனவான்களே, சகோதர்களே, உயிரை கொடுக்கிறதுக்கு ஆசை, உயிரை கொடுத்ததற்கு பின்னால கவலைப்படல ஹதரத் மாஜிபுன் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு, அவருடைய மகன் ஹதரத் அப்துர் ரஹ்மான் இப்னு முஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு 18 வயது யர்முக் சண்டையில ஒரு காஃபிர் வந்து அவர்களை ரெண்டு துண்டாக வெட்டி போட்டது. வெட்டப்படுற நேரத்துல அவர்கள் யா அபதா, யா அபதா என்று சத்தம் போட்ட நேரத்துல ஹதரத் மாஜிபுன் ஜபல் சொன்னார்கள், வாயு செய்யும் துரிது யா புனை, என்னுடைய மகனே நீ எதுக்கு சத்தம் போடுறா, உனக்கு என்ன தேவை, உனக்கு என்ன விருப்பம், நீ விரும்பியது கிடைத்து விட்டதுன்னு சொல்லி அவசரமா தன்னுடைய மகனுக்கு செய்ய வேண்டிய வேலைகளை செஞ்சுட்டு அவரை அடக்கி விட்டு வந்து அந்த நேரத்துல அந்த எருமு தந்தையுடைய தளபதியா சென்றவர்கள் ஹதரத் அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிட வந்து சொல்றாங்க, பஸ்ரியா அபா உபைதா, அபு உபைதாவை நீங்க எனக்கு நன்மாராயம் சொல்லுங்க, என்னுடைய மகனை அல்லாஹ் அவனுடைய தீனுக்காக வேண்டி கபூல் செய்து விட்டான். இந்த காலத்தில் அந்த நாங்க பார்க்கலும் ஒரு 18 வயசு வாலிபன் எக்ஸிடண்ட்ல இறந்துட்டா, ஒரு நோயால் இறந்துட்டா, எவ்வளவு பேர் எத்தனை விஷயங்களை சொல்லுவாங்க, வயசாளிண்டா பரவாயில்லை, சின்ன புள்ளாண்டா பரவாயில்லை, இந்த வயதுலயா இவருக்கு இது ஏற்படணும், இந்த காலத்திலேயே இவருக்கு இது ஏற்படணும்னு சொல்லி பல மனிதர்கள் கவலைப்படுவாங்க. ஆனா ஹதரத் மாலிபுன் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு, என்னுடைய மகனை அல்லாஹ் கபூல் செய்து விட்டான், நீங்க நன்மாராயம் கூறுங்க என்று சொல்லக்கூடிய அளவுல அல்லாஹுடைய பாதையில ஷஹீத் ஆகிறதுக்கு அந்த அளவுக்கு அவர்களுக்கு மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதர்களே, எது அவர்கள் இருந்ததோ அவைகள் அனைத்தையும் அல்லாஹுடைய பாதையில தியாகம் செய்யறதுக்கு அவர்கள் தயார். பணக்காரர்கள் மட்டுமல்ல, ஏழைகள் இருக்கின்றார்கள். ஒரு சஹாபி அல்பா இப்னு ஜெயத் என்று நினைக்கின்றேன், அந்த சஹாபி அவர்கள் வருகின்றார்கள், வந்து நாயகத்தில் கேட்டாங்க, நாயகமே அல்லாஹுடைய பாதையில போகும்படி ரப்பு உத்தரவிட்டிருக்கின்றான், அதனால நான் போறதுக்கு தயார், என்னிடத்துல குதிரையும் இல்ல, கழுதையும் இல்ல, ஒட்டகையும் இல்ல, ஒன்றுமே இல்ல, நீங்க அவர்கள் எந்த அளவுக்கு அழுதழுது போனாங்க, அவர்கள் திரும்பி போறாங்க, அவர்களுடைய கண்கள் கண்ணீரை ஓட்டி கொண்டிருக்கக்கூடிய நிலையில திரும்பி போறாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்வதற்கு எங்களுக்கு ஒன்றுமே இல்லையே என்று சொல்லி கவலைப்பட்டு கொண்டு அழுதழுது தான் அவர்களுடைய வீட்டுக்கு திரும்பி போறாங்க. இப்பொழுது ஒரு சஹாபி வீட்டுக்கு திரும்பி போய் முழு இரவும் அழுதுட்டு அவர் என்ன செய்யறாரு, 2.5 தொழுதுட்டு அல்லாஹ் கேட்கிறார், யா அல்லா, நீ உன்னுடைய பாதையில போக சொன்னாய், நான் எவ்வளவு முயற்சி செய்தேன், என்கிட்ட வசதி இல்ல, நபிக்கு போய் கேட்டேன், நபி அவர்களும் இல்ல
என்று சொல்லிட்டாங்க. உன்னுடைய பாதையில எப்படி என்ன செய்வேன் எனக்கு விளங்கல்ல. அதனால உன்மீது சத்தியமாக இதுவும் நான் கூறுகின்றேன், இந்த ஏரியாவில் உள்ள மனிதர்கள் என்னென்ன மனிதர்கள் எனக்கு அநியாயம் செய்திருந்தா, யாராவது எனக்கு பொருள்ல அல்லது உடலால அல்லது மன ரீதியாக யாராவது எனக்கு அநியாயம் செய்திருந்தா, அந்த அநியாயத்துக்கு பகரமா நீ எனக்கு கூலி தருவாயே, அந்த கூலியை இதோ உனக்காகவே நான் சதக்கா செய்து விட்டேன் என்று சொல்லிவிட்டார். அடுத்த நாள் காலையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாரு, ஐனல் முத்தசஜ்ஜிகு ஃபில் லைல், நேற்றிரவு சதக்கா கொடுத்தவர் என்ன எங்க என்று கேட்டதற்கு இவர் பயந்துட்டாரு, என்ற இவருக்கும் அல்லாஹ்வுக்கும் மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. இவர் சொல்லல. இரண்டாவது மூணாவது தடவை நபியவர்கள் கேட்ட நேரத்துல நாயகனே நான் தானே சொன்ன நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜகாத் ஏற்றுக்கொள்வதை போன்று உன்னுடைய சதக்காவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டான் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இருப்பதோ ஒன்றும் இல்ல, அல்லாஹுடைய பாதையில ஏதாவது தியாகம் செய்யணும், அல்லாஹுடைய பாதையில எதையாவது கொடுக்கணும், எது கொடுத்தாலும் சரி உள்ளம் பயந்து கொண்டே இருக்கும். இன்றைக்கு நாங்க கொடுக்கிறது ரொம்ப குறைவு, செய்யறது ரொம்ப குறைவு, ஆனா நினைக்கிறது மலமாறி நினைக்கிறது, அவர் ஒன்றுமே செய்யல, நான் அப்படி செஞ்சுட்டேன் இப்படி செஞ்சுட்டேன், சஹாபாக்கள் மலை மாதிரி செய்வாங்க, ஆனா உள்ளத்துல பயந்து கொண்டே இருப்பாங்க, உள்ளத்துல அழுது கொண்டே இருப்பாங்க. குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான், நான் கொடுத்தவைகளிலிருந்து அவர்கள் கொடுத்துக் கொண்டே இருப்பார்கள், அல்லாஹுடைய பாதையில செலவு செய்து கொண்டே இருப்பார்கள், ஆனால் அவர்களுடைய உள்ளம் பயந்து கொண்டே இருக்கும், உள்ளம் நடுங்கிக் கொண்டே இருக்கும். அல்லாஹத்தை நான் மீண்டு போனா அல்லாஹுக்கு என்ன பதில் சொல்றது என்று சொல்லி ஒவ்வொரு வினாடியும் பயந்து கொண்டுதான் இருப்பாங்க. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, எந்த அளவுக்கு அல்லாஹுடைய பாதையில சிலை செய்ய அவங்க விருப்பப்பட்டாங்க, அவர்கள் ஆசைவித்தார்கள் என்று சொன்னா, பல சரித்திரங்கள் ஹயாத்து சஹாபால் எழுதப்படுது. குர்ஆன்ல ஒரு இடத்துல அல்லாஹ் கூறுகின்றான், அல்லாஹுக்காக வேண்டி அழகான கடன் தரக்கூடியவர்கள் யாரும் இல்லையா, யாரு அழகான கடன் தரக்கூடியவர்கள் இருக்கிறீர்கள் என்று சொல்லி அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா இந்த ஆயத்தை இறக்கிறான். அதே சந்தர்ப்பத்துல ஒரு சஹாபி நபி அவர்களிடத்துல வந்து, நாயகமே என்னுடைய தோட்டம் இருக்குது, அதுல என்னுடைய வீடும் இருக்குது, ஈத்தப்பழ மரங்களும் இருக்குது, அதுல ஒரே ஒரு ஈத்தப்பழ மரம் இன்னும் ஒருவருடைய மரமாக இருக்கு, அதற்கு நான் சொந்தக்காரன் அல்ல, வேறொருவர் சொந்தக்காரனாக இருக்கிறாரு, அதனால அந்த மரத்தில் உள்ள ஈத்தப்பழங்களை சில நேரத்தில் என்னுடைய குழந்தைகள் சாப்பிடலாம், நீங்க அந்த மனிதர்கிட்ட சொல்லி அந்த ஈத்தப்பழ மரத்தை எனக்கு வாங்கிட்டாங்கன்னு சொல்லி அந்த சஹாபி சொல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கூப்பிட்டு சொன்னாங்க, உனக்கு சுவர்க்கத்தில் ஒரு மரம் தருகின்றேன், அந்த மரத்தை இவருக்கு கூடுன்னு சொல்லி ஏதோ அந்த சஹாபி அவருக்கு அந்த ஒரே ஒரு மரம் சொல்லிட்டாரு, என்னால கொடுக்க முடியாதுன்னு சொல்லி இந்த செய்தி கேள்விப்படுகின்றது. ஹஜரத் அபு தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கேள்விப்படுகின்றது. அவர்கள் வந்து கேட்கிறாங்க, நாயகமே நான் அந்த மரத்தை வாங்கி கொடுத்தா எனக்கு நீங்க சொர்க்கத்தில் ஒரு மரத்தை தருவீங்களா? நிச்சயமா தருவேன் என்று சொன்ன உடனே ஹஜரத் அபு தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஒரே ஒரு மரத்துடைய சொந்தக்காரன் போய் கூறுகின்றார், இன்னும் எனக்கு ஒரு தோட்டம் இருக்குது இந்த இடத்துல, அதுல 600 ஈத்தப்பழ மரங்கள் இருக்குது, அந்த 600 நான் உனக்கு இந்த ஒரே ஒரு ஈட்டப்பழக்க மரத்தனை தந்திருந்தது. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதர்களே, அதற்கு அவர் சரி, நான் 600 மரத்துக்கு பகரமா இந்த ஒரு மரத்தை தந்திக்கேன் என்று சொல்றாரு. மேலான பெரியார்களே, சகோதர்களே, நாங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும், 600 ஈத்தப்பழம் சாதாரணமானதல்ல, ஒரு மரத்துல எத்தனை கிலோ, ஒரு சுமார் ஒரு 300 கிலோன்னு சொன்னா 600 மரத்துல சுமார் 2 லட்சம் கிலோவுக்கு மேலால வருஷத்துல ஈத்தப்பழம் வரும்னு சொன்னா, இந்த காலத்துல ஒரு 100 ஏக்கரை விட அதிகமான சேல தோட்டம் உடைய அந்த பொறுமதியில் 600 ஈத்தப்பழ மரங்கள் இருக்குது, ஒரே ஒரு மரத்திற்காக வேண்டி 600 ஈத்தப்பழ மரங்களை வாங்கி வந்து சொல்றாங்க, நாயகமே கையை நீட்டுங்க. நபி அவங்க கையை நீட்டினாங்க, இதோ நாயகமே அந்த ஈத்தப்பழ மரத்தை வாங்கி அவருக்கு நான் கொடுத்து விட்டேன் என்று சொல்லிட்டு ஓடி வராங்க. பாருங்க எந்த அளவுக்கு ஆசை, எந்த அளவுக்கு ஆர்வம், ஓடி வருகின்றார்கள். தோட்டத்துக்குள்ள நுழையவே இல்லை, தன்னுடைய மனைவி உம்மு தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைத்து, உம்மு தஹ்தாவே நான் இதை விட்டுட்டேன், நீ வெளியில வா, உள்ள கூட போகல, உம்மு தஹ்தாவே இதை நான் அல்லாஹுக்காக வேண்டி கொடுத்து விட்டேன், கடன் கொடுத்துட்டேன், நீ வெளியில வா. அந்த பெண்ணும் பெண் தான், அவ என்ன தெரியுமா சொன்னா, ரபி அல் பை ஐயா அபா தஹ்தா, அபு தஹ்தாவே உங்களுடைய வியாபாரம் லாபகரமான வியாபாரம், லாபகரமான வியாபாரம் என்று சொல்லிட்டு வெளியில வந்தேன்.
மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, மனைவிமார்களும் சரி பெண்களும் சரி அல்லாஹுடைய பாதையில போட்டு உற்சாகப்படுத்துவாங்க. தன்னுடைய மகன்மார்களை அல்லாஹுடைய பாதையில அனுப்பும் பொழுது சொல்லுவாங்க, மகனே நீ திரும்பி உன்னுடைய உயிரை பாதுகாத்து கொண்டு வருவதை விட இந்த யுத்தத்தினோட சகிதாக்கப்படுவது தான் எனக்கு விருப்பம். உன்னுடைய ஒவ்வொரு உறுப்புகள் வெட்டப்படுவது அதுதான் எனக்கு விருப்பம். நாளைக்கு சியாம நாள் இன்னாளுடைய தாய் என்று நான் அழைக்கப்பட வேண்டும், அதுதான் என்னுடைய விருப்பம். நீ இறந்து விட்டால் எனக்கு உணவுக்கு என்ன நடக்கும் சொல்லி தயவு செய்து நீ கவலைப்படாது. நீ பிறப்பதற்கு முன்னாலும் எனக்கு உணவை தந்த அதே ரப்பில் இறந்து விட்டாலும் எனக்கு உணவை தருவான், என்னை பற்றி நீ கவலைப்படாது. அல்லாஹுடைய பாதையில போன்று சொல்லி தன்னுடைய குழந்தைகளை உற்சாகப்படுத்தி அனுப்பி வைப்பாங்க அல்லாஹுடைய பாதையில. மேலான பெரியார்களே, கணவன்களே, சகோதர்களே, சரித்திரத்தில் வருது, அதற்கு அம்ரிபுனுல் ஜமூஹ் ரதியல்லாஹு அன்ஹு நொண்டியாக இருந்தார். 70 வயது, அதாவது நல்ல முறையில் அவருடைய கால் நொண்டி உடையவராக இருந்தார்கள். 70 வயதை தாண்டி விட்டது. இப்போ ஹதீஸத்தில் வந்து நபிக்க கேட்கிறாங்க, நாயகமே நீங்க எனக்கு அனுமதித்தாங்க. நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு யுத்தம் அவசியம் இல்லை, கடமை இல்லை, உங்களுக்கு அல்ல மன்னிச்சுக்கா, நீங்க வீட்டில் இருங்க. அவர்களுடைய 4 குழந்தைகளும் சொன்னாங்க, தந்தையே நீங்க போக வேண்டிய அவசியம் இல்லை, இல்லை இல்லை நான் போகத்தான் வேணும் என்று சொல்லி நபிக்க வந்து வற்புறுத்து ஹதரத் அம்ரிபுனுல் ஜமூஹ் ரதியல்லாஹு அன்ஹு 70 வயதை தாண்டிட்டாங்க. இப்பொழுது அவர்கள் ஒரு யுத்தத்துக்கு போறாங்க. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதர்களே, வீட்டிலிருந்து வெளியில போற நேரத்துல கேட்கக்கூடிய துஆவை பாருங்க. அல்லாஹும்மா லா தருத்தனி இலா அஹ்லி, யா அல்லாஹ் தயவு செய்து நீ என்ன என்னுடைய குடும்பத்திற்கு மட்டும் திருப்பி அனுப்பி வைத்துவிட நான் சகிதாக்கப்படணும், உன்னுடைய பாதையில என்னுடைய உயிரை விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி யாராவது கேட்டாங்களா? அதற்கு அம்ரிபுனுல் ஜமூஹ் ரதியல்லாஹு அன்ஹு 70 வயதை தாண்டி விட்டார்கள். அல்லாஹ் கதுவா கேட்கிறாங்க, யா அல்லாஹ், யா அல்லாஹ் இந்த திருப்பி அனுப்பி விடாது. யுத்தம் செய்து கொண்டிருக்கிறாங்க, நொண்டி காலோடு வாழ்ந்து போர் செய்து கொண்டிருக்கிறாங்க. வாயில வரக்கூடிய வார்த்தை, இன்னி முஸ்தாக்குன் இலல் ஜன்னா, இன்னி முஸ்தாக்குன் இலல் ஜன்னா, யா அல்லாஹ் எனக்கு சுவர்க்கம் ஆசையா இருக்குது, சுவர்க்கம் விருப்பமா இருக்குது, என்னை சுவர்க்கத்திற்கு அனுப்பவும் என்று சொல்லி அதே அவர்கள் அதே வார்த்தையை சொல்லிய வண்ணமே அவர்கள் யுத்தம் செய்து அதே யுத்தத்தில் அவர்களும் அவர்களுடைய மகனும் ஒரே நேரத்தில் சகிதாக்கப்படுகின்றனர். அவர்கள் சஹிதானத்துக்கு பின்னால முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹும் மீது சத்தியமாக நான் அம்ரிபுனுல் ஜமூஹ் அவருடைய நொண்டி காலோடு நொண்டி நொண்டி சுவர்க்கம் போறதை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எல்லாத்துக்குமே ஆசை என்ன, என்னுடைய உயிர் அல்லாஹுடைய பாதையில கொடுக்கணும், என்னுடைய பணத்தை அல்லாஹுடைய பாதையில செலவு செய்யணும், என்னுடைய ஆற்றல்கள், என்னுடைய திறமைகள், சஹாபாக்கள் யார் யாருக்கு என்னென்ன விஷயங்கள் இருந்ததோ அவைகள் அனைத்தையும் அல்லாஹுடைய பாதையில செலவு செய்தாங்க. அபு அப்தீன் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதர்களே, அந்த தபூக்குடி யுத்தத்தை கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவர்கள் என்ன செய்யறாங்க, இரவுல ஒரு யகூதியத்தை போய் சொல்றாங்க, உன்னுடைய தோட்டத்துக்கு நான் தண்ணி பாய்க்கிறேன், நீ எனக்கு ஈச்ச பழத்தை தாண்டி சொல்லி. அதே மாதிரி முழு இரவும் என்ன செய்யறாங்க, எனக்கால தண்ணி வா எடுத்து அந்த தோட்டத்துக்கு பாய்க்கிறாங்க. 2 மரைக்கால் ஈச்சப்பழம், சுமார் 4 கிலோ ஈச்சப்பழம் கிடைக்குது. 2 கிலோ ஈச்சப்பழத்தை வீட்டில் கொடுத்துட்டு மற்ற 2 கிலோ ஈச்சப்பழத்தை கொண்டு வந்த நபியத்தை கொடுக்க தாராளமாக செலவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் சிலர்கள் அவர்களுடைய தொழில், அவர்களுடைய வியாபாரத்தை தவிர வேறு ஒன்றுமே இல்லை, அவர்களுடைய அந்த கூலி வேலையை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. அதை கொண்டு வந்து கொடுத்ததுனால பயஸ்கரூன் அவங்க நக்கல் அடிக்கிறாங்க, கிண்டல் செய்கின்றாங்க. சஹிரல்லா அவர்களை அல்லாஹ் கிண்டல் செய்து விட்டான், அவர்களை அல்லாஹ் கேலி பண்ணி விட்டான் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆயத்தை இறக்கின்றான்.
மேலான பெரியார்களே, கணவன்களே, சகோர்களே, எல்லாத்துக்குமே விருப்பம் என்ன, என்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை, என்னுடைய கணவனை நான் பிறந்தாலும் பரவாயில்லை, என்னுடைய மகன்மார்களை உலகத்தில் பிரிந்தாலும் பரவாயில்லை, முழு உலகத்திற்கு இந்த புனிதமான தீன் போய் சேர வேண்டும், இந்த ஏகத்துவம் முழு உலகத்திற்கும் பரப்ப வேண்டும், நபியர்கள் கொண்டு வந்த இந்த புனிதமான கலிமா முழு உலகத்திற்கும் செல்ல வேண்டும் என்பதுதான் அந்த சஹாபாக்களில் ஆண்கள் பெண்கள் பெரியவர்கள் சிறியவர்கள் எல்லோருடைய ஆசை. மேலான பெரியார்களே, கணவன்களே, சகோதர்களே, இந்த அளவுக்கு சொன்ன சரித்திரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. அதற்கு அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா எவ்வளவு பெரிய ஒரு சஹாபி பெண்ணு சொன்ன, இஸ்லாமிய சரித்திரத்தில் ஒரே குடும்பத்தில் நான்கு தலைமுறைகள் சஹாபாக்கள் என்றால் இவர்களுடைய குடும்பம். ஹதரத் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா யாருன்னு சொன்னா, ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகள். ஆக ஹதரத் அஸ்மா அவர்களின் சஹாபி, அவர்களுடைய தந்தை ஹதரத் அபூபக்கர் அவர்களின் சஹாபி, அவர்களுடைய தந்தை அபு குஹாஃபா அவர்களின் சஹாபி, அவர்களுடைய மகன் ஹதரத் அப்துல்லாஹிபின் ஜுபைர் அவர்களும் சஹாபி. ஆக நான்கு தலைமுறைகள் சஹாபாக்கள் என்று சொன்னா இவருடைய பரம்பரை மட்டும்தான், இந்த தலைமுறை மட்டும்தான். ஆக நான்கு பரம்பரை சஹாபாக்கள், மற்றவர்கள் முன்னின்களாக இருப்பாங்க, ஆனா நான்கு தலைமுறைகள் ஒரே நேரத்தில் சஹாபியாக இருந்தது இவர்கள் தான். ஹதரத் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மகன் தான் ஹதரத் அப்துல்லாஹிபின் ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்த உடனே முதல்ல கிடைத்த ஆண் குழந்தை யாரு, ஹதரத் அப்துல்லாஹிபின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு. மதீனாவுக்கு போன உடனே முதலாவது முஸ்லிம்களுக்கு கிடைத்த குழந்தை, ஆண் குழந்தை ஹஜ்ரத் அப்துல்லாஹிபின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு. மேலான பெரியார்களே, கணவன்களே, சகோர்களே, ஹஜ்ரத் அப்துல்லாஹிபின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு பெரிய ஒரு வீரராக இருந்தாங்க. ரெண்டு கையில ரெண்டு வாளை ஏந்தி போர் செய்வாங்க. அவர்கள் யுத்த களத்தில் நின்ற சிலைகள் சொல்வார்கள், இவர் மனிதர் அல்ல, இவர் ஜின்னத்தை சேர்ந்தவர், அல்லது இவர் மலக்கு என்று கூறக்கூடிய அளவுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் அப்துல்லாஹிபின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வீரத்தை கொடுத்திருந்தார். அவர்கள் கிலாஃபத் கலீஃபாவா இருந்து பின்னால பனு உமையாக்களுடைய ஆட்சி வந்த நேரத்துல ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் அவன் ஒரு இடத்துக்கு அதிகாரியா மாறுகின்றான். ஹஜ்ரத் அப்துல்லாஹி பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எதிர்ப்ப அவன் பெரிய ஒரு படையை திரட்டி ஹஜ்ரத் அப்துல்லாஹி பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் போர் செய்ய தயாராகி விட்டான். இப்பொழுது கடைசி நேரம் ஹஜ்ரத் அப்துல்லாஹி பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் இருந்த அதிகமான மக்கள் அவர்கள் பயந்து சென்று விட்டார்கள். சிலர்கள் அவனுடன் சேர்ந்து விட்டார்கள். ஒரு சிலர்கள் மட்டும்தான் ஹஜ்ரத் அப்துல்லாஹி அவர்களுடைய கைப்படுது. பத்தொன்பதுல பார்க்கின்றார்கள், மேல கவசம் அணிந்திருக்கிறார்கள்.
கேட்டாங்க ஹஜ்ரத் அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹா, அப்துல்லாவே நீங்க இந்த யுத்தத்துல ஷஹீதாக வேண்டும் என்று விரும்புறீங்க, அதே வேளையில கவசத்தையும் அணிந்திருக்கிறீங்க, எனக்கு விரும்பல, ஒரு பக்கத்துல ஷஹாதத் மறுபக்கத்துல கவசம், இது எனக்கு விருப்பம் இல்லையே, எனக்கு விளங்கவில்லையே சொன்ன நேரத்துல ஹஜ்ரத் அப்துல்லாஹி இப்னு ஜுபைர் சொன்னாங்க, தாயே நான் என்னுடைய உயிரை தாயாக கவசம் அணியல்ல, மாறாக இந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய பட என்னை அவர்கள் பிடித்து விட்டார்கள் என்று சொன்ன என்ன சித்திரவதை செய்வாங்க, என்ன சித்தாசீனமாக்க, என்னுடைய கண்ணா சாதா மூக்க ஒவ்வொரு உறுப்புறுப்பா அறிந்தவர்கள் நாசமாக்குவாங்கன்னு சொன்ன நேரத்துல ஹஜ்ரத் அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹா பாரு எவ்வளவு தைரியம், எவ்வளவு துணிச்சல், எவ்வளவு அறிவாற்றல், ஆழமான கருத்து சொன்னாங்க. அஸ்ஸாத்துல் மதுபூஹத்து அஜுலி முஹ சலஃப், அப்துல்லாவே ஒரு ஆடு இருக்குது, ஆடு அந்த ஆட்டை அறுத்து போடப்பட்டிருக்கு, ஆட்டை அறுத்ததுக்கு பின்னால அந்த ஆட்டுடைய தோலை பிடிச்சு இழுத்தா அந்த ஆட்டுக்கு ஏதாவது நோவின வருமா, ஆட்டை அறுத்து போடப்பட்டிருச்சு அதற்கு பின்னால தோலை இழுத்தா ஆட்டுக்கு ஏதாவது கஷ்டமா, ஒன்ன கொலை செஞ்சாச்சு நீ சஹீதாக ஆகிவிட்டால் அதற்கு பின்னால் உன்னுடைய கைய வெட்டினா என்ன, காலை வெட்டினா என்ன, மூக்க வெட்டினா என்ன, லேசத்தில் ஜீசஸ் இந்த உடலை சிறிது ஒன்றுமே இல்லை, இன்னமல் அருவாக இந்த அருவாக ரூஹ் அல்லாஹுடைய கையில் இருக்குது என்று சொல்லு ஹஜ்ரத் அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹா. அது மட்டுமல்ல சொன்னாங்க, ஏ அப்துல்லாவே ஹஜ்ரத் யஹ்யா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய தலை துண்டிக்கப்படல சொல்லி தன்னுடைய கையால அந்த கவசத்தை கலட்டிட்டு ரெண்டு முரட்டு துணி அணிவிக்கிறாங்க, மேலால ஒரு ஆடை கீழால ஒரு ஆடை, சொன்ன இந்த ஆடையும் எதுக்கு நான் அணிவிக்கிறேன் சொன்னா, நீ ஷஹீதாகிட்டான்னு சொன்னா உன்னுடைய மறைவிடத்தை யாராவது பார்க்கக்கூடாது, அதை மட்டும் மறைந்தா போதும் என்று சொல்லி ரெண்டு ஆடையால் அணிவித்து தன்னுடைய மகன் அந்த யுத்தத்துக்கு அனுப்பி வைக்கிறான். மேலான பெரியார்களே, கணவன்களே, சகோதர்களே, இப்பொழுது சண்டை நடந்து கொண்டிருக்குது. ஹஜ்ரத் அப்துல்லாஹி இப்னு ஜுபைர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு உக்கிரமா போர் செய்து கொண்டிருக்கிறாங்க. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய படையிலிருந்து ஒருவர் என்ன செய்கின்றார், பெரிய ஒரு கல்லை தூக்கி ஹஜ்ரத் அப்துல்லாஹி இப்னு ஜுபைர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலையில போட, அந்த கல் என்ன செய்கின்றது, அந்த கல் அவர்களுடைய தலையில பட்டு அதிலிருந்து விழக்கூடிய ரத்தம் அவர்களுடைய பெரு விரல்கள் வந்து விழுவுது. அந்த நேரத்திலும் அவர்கள் கூறுகின்றார்கள், எங்களுடைய காயங்களின் மூலமாக விழக்கூடிய ரத்தம் குதிகால பின்னங்கால விழாது, எங்களுடைய காயங்களிலிருந்து விழக்கூடிய ரத்தமும் முன்னங்கால தான் விழும், அதாவது நெஞ்சில் தான் நாங்கள் கொடுப்போமே தவிர புறமுழுகு காட்டி ஓட மாட்டோம் என்று சொல்லி அவங்க வீரமா சில கவிகளை பாடி அதில் அவர்கள் கொலை செய்யப்படுறாங்க. அவர்களை அவர்களை கொலை செய்து அவர்களுடைய உடல் அப்படி சிலுவையில் அறைந்து விடுகின்றார்கள். சமயத்தில் உதாரணத்தில் ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல சிலுவையில் அறைந்து விடுகின்றார்கள். மேலான பெரியார்களே, கணவன்களே, சகோர்களே, இந்த செய்தியை கேள்விப்பட்டோம். அதில் தஸ்மாட கண்ணிலிருந்து ஒரே ஒரு சொட்டு கண்ணீர் கூட வெளியில் வர சொன்னாங்க. நான் என்னுடைய மகனை இது மாதிரி தான் தரிபேட் கொடுத்து வளர்த்தேன் சொல்லி பல நாட்களாக சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறாங்க. கடைசியாக அவர்கள் வந்து அந்த அப்துல் மலிக் இப்னு மர்வான் என்று சொல்லக்கூடிய பெரியவர்கிட்ட அனுமதி கேட்டு தன்னுடைய மகனுடைய ஜனாசா 100 வயதை தாண்டிருக்கு, கண் பார்வை தெரியாது, சட்டம் தனியாக என்ன செய்யறாங்க, தன்னுடைய மகனை தூக்கி கொண்டு மக்கள் இருந்து மதீனாவுக்கு போறாங்க. ஹஜ்ரத் அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹு போய் அங்கே அடக்கம் செஞ்சு இன்னும் சில நாட்களில் ஹஜ்ரத் அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களும் அங்கே வஃபாத்தாகி விட்டார்கள். சரித்திரம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எவ்வளவு துணிச்சல், எவ்வளவு தைரியம், அல்லாஹ்வுடைய பாதையில உயிரை கொடுப்பதற்கு கூட அவர்கள் அதாவது கவலைப்படல, யோசிக்கல. இயலான பெரியார்களே, கணவான்களே, சகோதர்களே, நபியுடைய காலத்திலிருந்து எல்லாருடைய நிலைமை மீது தான் நபி அவர்கள் கூட விரும்பல, என்னுடன் இருக்கக்கூடியவர்கள் என்னுடைய குடும்பத்தார்கள் என்னுடன் இருக்க வேண்டும் என்று சொல்லி நபி அவர்கள் விரும்பல, நபியுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் நபிக்கு மிகவும் நெருக்கமானவர்கள், நபியர்கள் மிக அதிகமாக நேசித்தவர்களை கூட முஹம்மது ஸல்லல்லாஹு மதீனாவுக்கு வந்து கொண்டிருக்கிறாங்க. 2 பேருமே வார நேரத்தில்
இடையில சந்திக்கிறாங்க. ஹைபிரில முஸ்லிம்களுக்கு கிடைச்ச வெற்றி மாதிரி வேற எந்த யுத்தத்திலும் கிடைக்கல. அந்த அளவுக்கு வெற்றிகள் கிடைச்சிச்சு. ஆயிரக்கணக்கான ஏக்கர் தோட்டங்கள், ஆயிரக்கணக்கான ஆடுகள், சுமார் 40,000 ஆடு, 1000 மேற்பட்ட ஒட்டகங்கள், இப்படி நிறைய கனிமப் பொருள்கள் கிடைத்தது. அந்த சந்தோஷத்தோடு மதீனாவுக்கு வராங்க. வார வழியில ஹதரத் ஜாஃபரை சந்தித்த உடனே நபியவர்கள் ஹதரத் ஜாஃபர் முஆனக்கா செய்து சொன்னார்கள், லா அத்ரி பி ஐஹிமா அஸ்ரஹ் பி ஃபத்ஹி கைபர் அம் பி குதூமி ஜாஃபர். எனக்கு விளங்கல்ல, கைபருடைய வெற்றிக்கு நான் சந்தோஷம் தரவா அல்லது ஜாஃபருடைய வருகைக்கு நான் சந்தோஷம் தரவா? கைபருடைய வெற்றியை விட ஹதரத் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வருகை நபியவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துச்சு. அது மாத்திரமல்ல, ஹதரத் ஜாஃபருடைய வருகை நபிக்கு மட்டுமல்ல முழு சஹாபாக்களுக்கும் விசேஷமா ஏழைகளுக்கு சந்தோஷத்தை கொடுத்துச்சு. இந்த ஹதரத் ஜாஃபர் அவர்களுடைய புனைப்பெயரே அபுல் மசாக்கீன், முஸ்லிம்களுடைய தந்தை. யாரு வந்து எதை கேட்டாலும் சரி இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. சில நேரத்தில் வீட்டை கூட்டிட்டு போவாங்க, கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை. அந்த எண்ணெய் வீட்டப்பட்டிருக்கக்கூடிய சக்தி எடுத்து கொடுத்து அதை உடைச்சி கொடுப்பாங்க. இதுல ஏதாவது இருந்தா வலிச்சு நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி அந்த அளவுக்கு அவர்கள் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. இவங்க மதீனாக்கு வந்த செய்தியை கேள்விப்பட்டு முழு மதீனவாசிகளும் சந்தோஷப்பட்டாங்க. அது மாத்திரமல்ல, அதர் ஜாஃபரை பார்த்தா நபியை பார்க்கிற மாதிரி. இந்த உலகத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மாதிரி 5 பேர்கள் இருந்தாங்க நபியுடைய காலத்துல. அது ஒன்று ஹதரத் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொன்று ஹதரத் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொன்று ஹதரத் குஸப் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொன்று அபூ சுஃபியான் இப்னு ஹாரிஸ். மற்ற அபூ சுஃபியான் அல்ல, அபூ சுஃபியான் இப்னு ஹர்ப் அல்ல, அதாவது ஹதரத் முஆவியாவுடைய தந்தை, ஹதரத் ஹிந்தாவுடைய கணவன் அந்த அபூ சுஃபியார் அல்ல, அவர்களும் சஹாபி தான், அவர்கள் அல்ல. அபூ சுஃபியான் இப்னு ஹாரிஸ் என்று சொல்லக்கூடிய 5 பேர்கள் நபி அவர்களுடைய முகம் கொண்டவர்களாக, நபியுடைய முகத்தை மாதிரி இருந்தாங்க. அதுல விசேஷமா ஹதரத் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு கிட்டத்தட்ட 100 முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மாதிரியே இருந்தாங்க. அதே மாதிரி ஹதரத் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு நபி அவர்களை மாதிரி இருந்தாங்க. மதீனாக்கு வந்தோன்னு எல்லாத்துக்கும் சந்தோஷம். ஹிஜ்ரி 7 தான் வந்து சேர்ந்தாங்க. ஹிஜ்ரி 8 ஜோர்டான்ல மூத்தாவுடைய சண்டை நடக்க போகுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது அனுப்பி வச்சது யாரு? தன்னுடைய உயிருக்குயரா நேசித்த தன்னுடைய வளர்ப்பு மகன் ஹதரத் ஜைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அமீரா அவர்கள் ஷஹீதாக ஆனா ஜாஃபர் இப்னு அபி தாலிப் அமீராக இருப்பார். அவரும் ஷஹீதாக ஆனா அப்துல்லாஹி இப்னு ரவாஹ அமீராக இருப்பார். சுருக்கமாக கூறுகின்றோம், ஆக 3 பேர்கள் நபி அவர்கள் அமீரா நியமிக்கிறாங்க. ஹிஜ்ரி 8 போறாங்க, ஹிஜ்ரி 7 மதீனாக்கு வந்தாங்க. ஒரு வருடம் கூட நபி அவர்களுடன் பூரணமா இருக்கல. ஹதர ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு ஹிஜ்ரி 8 என்ன செய்றாங்க? மூத்தாக்கு வந்து ஜைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு நபியுடைய வளர்ப்பு மகன், ஆண் குழந்தைகள் எல்லாம் சின்ன வயதில் இறந்த தன்னுடைய சொந்த மகன மாதிரி பாசத்தை கொட்டி வளர்க்கப்பட்டவர் தான் ஹதரத் ஜைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு. சிறு வயதில் அவங்க ஷஹீதாக இருக்காங்க. இப்பொழுது தன்னுடைய சிறிய தந்தையுடைய மகன் ஹதரத் ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கொடிய கையில் ஏந்துறாங்க. ஏந்தின நேரத்தில் சமஸ்தலஹு ஷைத்தான், ஷைத்தான் உருவமெடுத்து வருகின்றான். வஜால யுமன்னிஹு ஃபித் துன்யா, உலகத்தில் அவர்களுக்கு உற்சாகம் ஊட்டுகின்றான். ஜாஃபர், இவ்வளவு காலம் நீ ஹபசால் இருந்துட்டு இப்பதான் மதீனாக்கு வந்த, உன்னுடைய மனைவி அழகானவள், உனக்கு சிறிய சிறிய குழந்தைகள், இந்த நேரத்தில் நீ யுத்தம் செய்ய போறா, இந்த நேரத்தில் நீ உயிரை விட போகின்றான்னு சொல்லி வஜால யுமன்னிஹு ஃபித் துன்யா, துன்யால் ஆசையூட்டுகின்றான், ஆர்வம் ஊட்டுகின்றான். அந்த நேரத்தில் தான் ஹதரத் ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல் ஆன் லகத் ஹமியல் வதீஸ், இன்னும் யுத்தம் மூளக்கூடிய நேரம் வந்துவிட்டதுன்னு சொல்லி முதல் முதல்ல செய்த காரியம் என்னன்னு சொன்ன, தன்னுடைய குதிரையுடைய 4 கால்களை அறுத்துடுறாங்க. அவ்வளவு மன் கத அகவாயிம ஃபரஸ ரிஜ்லிஹி ஃபி சபீலில்ல, ஜாஃபர் இப்னு அபி தாலிப் முதல் முதல்ல அல்லாஹ்வுடைய பாதையில தன்னுடைய குதிரையுடைய 4 கால்களை அறுத்தவர் ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு. இது இருந்த என்னுடைய மனைவி மக்களை பார்க்க வேண்டும் என்ற ஆசை வந்துருமுன்னு சொல்லி 4 கால்களையும் அறுத்துட்டு இப்ப அவர்கள் வேகமா ஓடுறாங்க, பாடுறாங்க. யா ஹப்பதல் ஜன்னத்து வக்தராபுஹா சையிபத்துன் வபாரிதும் சராபுஹா வர்ரூம் உரூமுன் கத்தனா அதாபுஹா சாசிரத்துன் பைதத்துன் அன்சாபுஹா அலைய இல்லா கைசுஹா திராபுஹா யா ஹப்பதல் ஜன்னத்து வக்தராபுஹா. சுவர்க்கம் எவ்வளவு சமீபமாக இருக்குது, எவ்வளவு நெருக்கமா இருக்குது, அது எவ்வளவு மனமுள்ளதா இருக்குது, அதனுடைய நீர் எவ்வளவு மதுரமா இருக்குது. வர்ரூம் உரூமுன் கத்தனா அதாபுஹா, இதோ ரோமர்கள் அழியக்கூடிய நேரம் வந்துவிட்டது, அவர்களை கொலை செய்வது என்னது கடமையாக ஆகிவிட்டதுன்னு சொல்லி வேகமா அந்த களத்துல குதிக்கிறாங்க. அவர்கள் வலது கையில கொடி, இடது கையில வாள், வலது செய்ய வெட்டப்பட, இடது கையால கொடியை பிடிக்கிறாங்க, இடது கையும் வெட்டப்பட, அவர்களுடைய வாயால புஜத்தால சேர்ந்து கொடியை பிடிக்கிறாங்க.
கொஞ்சம் யோசிக்கணும். நாம் இந்த நேரத்தில் தன்னுடைய சதத்துண்டு வெட்டிப்பட்ட எங்களால் தாங்கல, மூணு கை வெட்டப்பட்டிருக்கு, ரெண்டு கையும் வெட்டப்பட்டிருக்கு, இப்பொழுது அதாவது புதுத்தாலும் வாயாளர் பேசு கொடிய தாங்கி பிடிக்கிறாங்க. பின்னால் ஒரு பாதகன் வந்து அவருடைய முழு உடம்பை இரண்டாக கிழித்து விடுகின்றான். மேலான பெரியார்களே, சகோதர்களே, இந்த செய்தியை உடனடியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எட்டி வைக்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில் சொன்னாங்க, லக்கத் ஸ்ஸஹீது ஜாஃபர், ஜாஃபர் ஷஹீதாகிட்டாரு, ஜாஃபர் கொலை செய்யப்பட்டுட்டார் என்று சொல்லிட்டு ஆறுதலுக்காக வேண்டி அவருடைய வீட்டுக்கு போறாங்க. அவருடைய மனைவி ஹஜரத் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹு, முதல் சொன்ன அந்த அஸ்மா அல்ல, இது வேறொரு அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா, அவருடைய வீட்டுக்கு போறாங்க. ஹஜரத் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய கணவன் போய் ரொம்ப நாளாக ஆகுது, அவர் வரக்கூடிய நேரம் சமீபத்திற்குன்னு சொல்லி மாவை எல்லாம் பெணிஞ்சு மாவை நல்ல முறையில் அரைச்சு ரொட்டி சுடுறதுக்கு தயார், குழந்தைகளை குளிப்பாட்டி புதிய ஆடைகள் அணிவித்து அந்த குழந்தைகளுடைய தலையில எண்ணெயெல்லாம் பூசி அவர்களுக்கு ஆடை அணிவித்து தன்னுடைய கணவன் இன்றோ நாளையோ வருவான்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நபி அவர்கள் அங்க போனாங்க. போய் சொன்னாங்க, என்னுடைய குழந்தைகள் அனுப்புன்னு சொல்லி சொன்னாங்க. இதோ நபி அவங்க வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த குழந்தைகள் ஓடி ஓடி வந்து நபி அவர்களுடைய மடியில் உட்கார்ந்துருச்சு. இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண்கள் இருந்து அப்படி கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கு. இல்லான பெரியார்களே, கணவான்களே, சகோதர்களே, ஹதரத் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, யார சூழல்லா, ஜாஃபருடைய நிலை என்ன, இந்த குழந்தைகளுடைய தந்தை என்ன ஆகிவிட்டதுன்னு சொன்ன நேரத்தில் சொன்னாங்க, ஜாஃபர் ஷஹீதாகிவிட்டார், அவருடைய ரெண்டு கைகளும் வெட்டப்பட்டு இந்த அளவுக்குன்னு சொன்னாஃபரன் நான் ஜாஃபர் இதோ என்னுடைய கண்ணால கண்டேன், அவர் சொர்க்கத்தில் ஜிப்ரீல் மீசாயில் ரெண்டு பேருடைய உதவியிலால பறந்து கொண்டிருப்பதை இதை நான் கண்டு கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி ஆறுதல் சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி வராங்க. இந்த செய்தி சொன்ன உடனே அந்த குழந்தைகளையும் கண்டு மாதிரி ஆகிட்டாங்க. அந்த மனைவி ஒன்றுமே பேச முடியாம மேலான பெரியார்களே, சகோதர்களே, அதர் ஜாஃபருக்கு அந்த நேரத்தில் வயது 33, அவர்களுக்கு 33 என்ற மனைவிக்கு எத்தனை வயது இருக்கும், குழந்தைகளுக்கு எத்தனை வயது இருக்கும், இந்த அளவுல அனைத்தையும் அவர்கள் விற்பத்துக்கு தயார் என்ன, முழு உலகத்துக்கு இந்த தீன் போய் சேரணும். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதர்களே, இவ்வளவு பெரிய பெரிய தியாகங்களை மனைவியுடன் வாழக்கூடிய அந்த சந்தோஷத்தை, குழந்தைகளுடன் ஆடிப்பாடி உலாவக்கூடிய அந்த சந்தோஷத்தை விட்டாங்க என்ன, எல்லா மக்களுக்கு இந்த தீன் போய் சேரணும்னு சொல்லி அவ்வளவு பெரிய தியாகத்தை செஞ்சுட்டான். இந்த தீன் எங்களை கையில் ஒப்படைச்சாட்டாங்க. ஆனால் நாங்கள் யோசிக்கிறோம், 440 நாள் போன, 404 மாசம் போன, என்னுடைய கடையை பார்க்கறது யார், என்னுடைய வீட்டை பார்க்கறது யார், என்னுடைய குழந்தை குட்டிகளை கவனிக்கிறது யார், மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதர்களே, ஆனால் நிலைமை எப்படி உழைப்பு செய்யப்படல, உழைப்பு முயற்சி சரிவர செய்யாததுனால நம்முடைய குடும்பத்தில் பரம்பரை பரம்பரையா முஸ்லீம்களாக வாழ்ந்தவங்க இஸ்லாத்துட்டு போய் கொண்டிருக்கிறாங்க. வேளாண் பெரியார்களே, கணவான்களே, சகோதர்களே, இதை இன்னும் நாங்கள் விட்டுட்டோம்னு சொன்ன எதிர்காலத்தில் எங்களோட ஜெனரேஷன், எங்களோட சந்ததிகளோட நிலைமை எப்படியாகும், நம்முடைய மகன் மகன்மார்களுடைய நிலைமை எல்லாம் உண்டு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நாலா பக்கத்தில் சுத்தினாக்கள், பசாதுகள், பாவங்கள் ஒவ்வொரு நாளும் மலிந்து கொண்டே போகின்றது. வேளாண் பெரியார்களே, கணவான்களே, சகோதர்களே, குறைந்த பட்சம் நாம் நம்மை நம்முடைய மனைவி குழந்தைகளையாவது ஜீனுக்குள்ள வைக்கணும்னு சொன்னா, இந்த புனிதமான உழைப்பை இழந்த அளவு கொஞ்சம் கொஞ்சம் தியாகத்தோட செஞ்சோம் என்றா பெரிய ஒரு மாற்றத்தை காணலும். அதனால நம்முடைய காலங்களை நேரங்களை கொடுத்து அவசர அவசர அல்லாஹ்வுடைய பாதையில எழுக்கிழந்து பொறுத்து நாங்கள் எல்லாம் தயாராகவோமா சொல்லுங்க பார்ப்போம். உடனடிய அல்லாஹுடைய பாதையில மூணு சில்லாக்கள் போர்த்துது, யார் யார் தயார் எழும்பி அவசர அவசரமா பெயர்களை சொல்லுங்க பார்ப்போம். மூணு சில்லா உடனடிய அல்லாஹுடைய பாதையில போர்த்து எழுமுங்க, தைரியமா எழுமுங்க. பெரிய மதிரசா இருக்குது மாஷா அல்லாஹ், பல மர்க்கஸ்காரவங்க வந்திருக்கிறீங்க, தைரியமா பேர் எழுதுறவங்க எழுந்துட்டாங்க. உடனடியா மூணு சில்லா போறவங்க சீக்கிரமா எழுமுங்க, சீக்கிரமா மூணு சில்லாக்கள் போறவங்க அவசர அவசரமா அவசர அவசரமா எழுமுங்க, தைரியமா எழுமுங்க எழுமுங்க, அவசர அவசரம் அவசர அவசரமா எழுந்து சீக்கிரம் சீக்கிரமா மூணு சில்லாக்கள் போறோம், மூணு சில்லாக்கள் போறோம் அவசர அவசரமா எழுந்து சீக்கிரம் சீக்கிரமா ஆரம்பிச்சு வைங்க, ஆரம்பிச்சு வைங்க.
இது பயான் கேட்கிற கூட்டம் அல்ல, உலகத்துல எவ்வளவு பயங்கர காலத்து நேரத்தை தான் கேட்கப்படும். எலும்புங்க பார்ப்போம், தைரியமா எலும்புங்க பார்ப்போம், தைரியமா எலும்புங்க பார்ப்போம், எலும்புங்க அவசர அவசரம் அவசர அவசரமா. இந்த மாசம் முடிய முடி போறவங்களாவது எலும்புங்க பார்ப்போம் இன்ஷால்லா. இந்த மாதம் முடிய முடி இன்னும் ஒரு கிழமை இருக்குது, மூணு சில்லா போறவங்க தயவு செய்து எலும்புங்க பார்ப்போம். இன்னும் ஒரு கிழமை வரணும், மூணாவது வாழ் எடுத்துக்கொண்டு போகணும். வெகு விரைவில் அந்த காலம் வரும். இப்ப நாங்க பாக்குற நேரத்துல ஒரு காலம் ஒன்று வரும், அந்த காலத்துல நிச்சயமா யுத்தம் வரும், முஸ்லிம்களுக்கும் காதிர்களுக்கும் மத்தியில வரும். அதுக்கு முன்னால முதல்ல நாங்க நட்டோடு போர் செய்யணும் தானே. இது நட்டோடு செய்யற ஜிஹாத், நட்டோடு செய்யற யுத்தம் தான். தயவு செய்து எலும்புங்க இன்ஷால், தயவு செய்யணும். சரி, ஒரு மாசம் வருது. இதுவரைக்கும் நான் என்ன தியாகத்தை செஞ்சேன், எவ்வளவு பணத்தை செலவழிச்சேன், எவ்வளவு நேரத்தை செலவழிச்சேன் சொல்லி தயவு செய்து கொஞ்சம் யோசிச்சு, இதுக்கு பின்னாலாவது கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்க ஆரம்பிச்சுட்டோம் சொன்னா போக 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 அல்லாஹ் வழிகளை திறந்து லேசாக்கி தந்துடுவான். அதனால் மற்ற எல்லா சகோதரர்களும் இன்ஷா அல்லாஹ் அவசர அவசரமா மூணு மூணு சில்லாக்கள் சில்லாக்கள் மாதம் தவறாம மூணு மூணு நாள் போறதுக்கு நாங்கள் எல்லாம் முருகிய நீட்டி வைப்போமா இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி தவறாம இங்க நடக்கிற ஜமீராத் நிகழ்ச்சிக்கு நாங்கள் மட்டும் வராம எங்களுடைய நண்பர்களையும் கூட்டிக் கொண்டு வாழ்க்கை முயற்சி செய்யறது, எங்களோட மஹல்லாவுடைய வேலையில சம்பூர்ணமா அந்த மஹல்லாவுடைய கஸ்தல கலக்கிறது, இரண்டாவது கஸ்துக்கு ஜமாஅத்தா போய் அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்யறது, பள்ளியில் ஒரு பத்து நிமிஷம் வாசிப்பாங்க, தயவு செய்து அந்த காலிம நாங்கள் கேட்கணும். ஏன்னா உங்களுக்கு தெரியும், இந்த வெளியில் இறங்கின எத்தனையோ விஷயங்கள் எங்கட காதல உளுந்து எங்கட உள்ளங்கள் எல்லாம் இறங்கு கொண்டிருக்குது. அந்த பத்து நிமிஷம் கேட்கிற அந்த காலிம கூட விட்டுட்டோம் சொன்னா காலப்போங்களை எங்கட உள்ளம் எல்லாம் இருள் அடைஞ்சிடும். அதனால் அடிக்கடி நல்ல விஷயங்களை கேட்கணும், குரான் ஹதீசுடைய அந்த விஷயங்களை கேட்கணும். பள்ளியில் பத்து நிமிஷம் காலிம வாசிப்பாங்க, அதை பூரணமாக கேட்கிறது, அதே காலின் கிதாபை வாங்கி எங்களோட வீட்டுள்ள வீட்டு பெண்களுக்கு வாசிக்க வைக்கிறது. இப்படியும் செஞ்சோம் சொன்னா ஓரளவு நாங்கள் எங்களையாவது தீனுக்குள்ள வீட்டு எங்களை பாதுகாத்துக் கொள்ளலும், இல்லாட்டி எங்களை தீனுக்குள்ள வீட்டு பாதுகாக்கிறது கஷ்டமா போகும். இந்த அடிப்படையில் தீனுக்குள்ள வீட்டு இந்த சின்ன சின்ன உழைப்புகளை சேர்த்து நாங்கள் எல்லாம் முருகிய நீட்டி வைத்துக்கொள்வோமா. அல்லாஹ் நம்முடைய நியத்துகளை கபூல் செய்து மௌத்து வரைக்கும் இந்த வேலை இஸ்திகாமத்தை கலாசோடு செய்வதற்கு நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. سبحان الله بحمده سبحانك اللهم وبحمدك نشهد ان لا اله الا انت نستغفرك ونتوب اليك صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله الموت. فقال الله تبارك وتعالى ومن يهاجر في سبيل الله ومن يهاجر في سبيل الله مهاجرا الى الله ورسوله ثم يدركه الموت فقد وقع اجره على الله صدق الله العلي. கண்ணிமிக்க உளமாக்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு மன்வாலுஹு அவன் அருளால் நம்மை விட்டு பிரிந்து விட்ட நம்முடைய ஒரு சகோதரரை அல்லாஹ்விடத்திலே ஒப்படைக்கின்ற ஒரு மரண சடங்கிலே கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை நமக்கு அல்லாஹ் தந்திருக்கின்றான். உலகத்தில் பிறந்தவர்கள் எல்லோரும் மரணிக்கின்றார்கள். அதை குர்ஆனிலே அல்லாஹ் அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கின்றான், குல்லு நஃப்ஸின் ராயிகத்துல் மௌத், பிறந்த அத்தனை ஆத்மாக்களும் மரணத்தை தழுவியே தீர வேண்டும். இது அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னது. ஆனால் உலகத்திலே மனிதர்கள் அதனை இன்னும் புரிந்து கொள்ளாமல் யாராவது மரணித்து விட்டால் கூட ஆச்சரியத்தோடு எப்படி மரணித்தார் என்று வினவி அதன் விவரம் சொன்னதன் பின்பே மனசாந்தி அடைகிறார்கள். இப்போது நம்மை விட்டு பிரிந்துவிட்ட கடல் கடந்த நாட்டிலே இருந்து அல்லாஹுடைய தீனுக்காக வந்த நம் சகோதரர் இப்போது அல்லாஹ்வின் பக்கம் சேர்ந்து விட்டார். அவரின் மரண செய்தியை கேட்ட நாம் கூட உலகத்தின் இயல்பும் அந்த சூழலிலும் மாட்டிக்கொண்டதனால் நாம் கூட நம்மை அறியாமல் கேட்டோம் எப்படி மரணித்தார் என்றுதான் கேட்கின்றோம். அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், எப்படியும் மரணித்தீர்கள், மௌத்து ஒரு நாள் வந்தே தீரும் என்பதனை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லியிருக்கின்றார். நீங்கள் உலகத்திலே செய்த நன்மை தீமை எதுவாக இருந்தாலும் அதற்கான கூலி இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்கப்படுவது நாளை மறுமையில் தான். இங்கே நடக்கின்றவைகளை பார்த்து தீர்ப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். உதாரணமாக இதை கூட விவரம் அறியாதவர்கள் சொல்லுவார்கள், நினைப்பார்கள் அவர் அல்லாந்து வீட்டில் இருந்திருந்தா தப்பியிருப்பாரே, இவ்வளவு தூரம் வந்ததுனாலதான் இது ஏற்பட்டது என்று. ஆனால் மரணம் தான் அதற்குரிய இடத்துக்கு அவரை அழைத்து வந்திருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் சொன்னது போல வமா தத்ரி நஃப்ஸும் பிஅய்யி அர்லின் தமூத், நீங்களாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய கெட்டித்தனமும் அறிவும் ஆற்றலும் படைத்திருந்தாலும்
கம்ப்யூட்டரை கழுத்திலே மாட்டிக்கொண்டிருந்தாலும் உங்களுடைய மரணம் எந்த பூமியிலே நிகழும் என்பது உங்கள் யாருக்கும் தெரியாது, அல்லாவுக்கு மாத்திரமே தெரியும் என்று அல்லாஹ் சொன்னார். எனவே திரையானம் என்ற பெயரிலே அல்லாவின் வழியிலே வருகிறார் என்ற பெயரிலே அவருக்குரிய மண்ணுக்கு அல்லாஹ் அழைத்து வந்திருக்கின்றார். அல்லாஹ் சொன்ன வார்த்தைக்கு எவ்வளவு அழகான உதாரணத்தை அல்லாஹ் கண்ணிலே பார்த்து வைத்திருக்கின்றான். எந்த மண்ணிலே மரணித்தீர்கள் என்று அல்லாவுக்கு மாத்திரம்தான் தெரியும். நம்முடைய மண் எங்கு என்று சொல்ல முடியாது. இந்த மாதிரி மையவாடிக்கு வருபவர்கள் கூட தமாசாக சொல்லிக் கொள்வார்கள், எனக்கு இந்த இடம் தான், நான் இங்கேதான் இடம் பார்த்திருக்கேன்னு சொல்வார்கள். இதில் தமாஷ் கேள் எதுவும் இல்லை. அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி மையவாடிக்குள்ளே நுழைந்தால் அவர்களை பற்றி வர்ணிக்கப்படுகிறது, கண்கள் சிவந்து போயிருக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய. மன்னரை வாசிகளை அழைத்து சொல்வார்களாம், உங்களுடைய சமாச்சாரம் நல்லதாக ஆகிவிட்டது, நம்முடைய நிலைமை தான் எதுவும் சொல்ல முடியாமல் இருக்கிறது, இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரம் நாங்களும் உங்களிடத்தில் வந்து சேர்வோம் என்று சொல்லிக் கொள்வார்களாம். எனவே மரணத்தை விட மௌத்தை விட சிறந்த உபதேசமும் எதுவும் இல்லை என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். எனவே அன்பானவர்களே, கனவான்களே, பெரியவர்களே, மரணத்தை ஒரு மௌத்தானவரை அடக்கும் போது நமக்கு நினைவூட்டுகிறது நாமும் இது போன்ற நிலையை அடைவோம் என்று. ஆயினும் நாம் உலகத்திலே நன்மையை செய்யுங்கள் செய்யுங்கள் என்று சொல்வதெல்லாம் மண்ணுக்குள்ளே ஒரு வாழ்க்கை ஆரம்பமாகும். இப்போது கூட ரசூலுல்லாஹ் சொன்னது போல அந்த தல்கீனை ஞாபகப்படுத்துவார்கள். நம்முடைய ஊர்களிலே பழக்கம், மரணமானவரை அடக்கியதன் பின்பு அவருடைய தலைமாட்டிலே இருந்து இந்த அரபி வாசகங்களை சொல்லி எழுந்து போய்விடுவார்கள். வந்தவர்களுக்கோ எதுவும் தெரியாது. அதைத்தான் இப்போது நாங்கள் விவரமாக தமிழிலே சொல்லுகிறோம். வித்தியாசம் எதுவும் இல்லை. மண்ணறையிலே உள்ளவரை பார்த்து என்ன சொல்லுகிறார்கள், அல்லாவின் அடிமையே, நீ உலகத்தில் இருக்கும் போது இதையெல்லாம் நம்பியிருந்தாய், கபர் உண்மை என்று நம்பியிருந்தாய், முன்சரணத்தினுடைய கேள்வி கேட்கப்படும் என்று நம்பியிருந்தாய், அது எல்லாமே உனக்கு உண்மையாகிவிட்டது. இப்போது நீ மரணமாகி மௌத்தாக்களோடு சேர்ந்து மண்ணின் மடியிலே போய்விட்டாய். இரண்டு மலக்குமார்கள் இப்போது வருவார்கள், உன்னை எழுப்பாட்டுவார்கள், உன்னை உட்கார வைப்பார்கள். மரணமானதன் பின்பு உலகத்திலே வாழ்வு தெரியாமல் வாழ்ந்த ஒரு மனிதனை அடக்கம் செய்துவிட்டு இதை வார்த்தையால் சொல்லிக் கொடுத்தால் என்ன பிரயோசனம்? அந்நியர்களை கூட பார்க்கிறோம், எப்படி தலை செலுத்த வாழ்ந்து விட்டாலும் செத்து போனதன் பின்பு ஒரு பெரிய பேனர் கட்டி விடுவார்கள், இவன் செப்பல் இடையவா என்று போடுவார்கள். உங்களுடைய ஆத்மா சாந்தி அடையட்டும் என்று. எப்படி அவருக்கு ஆத்மா இங்கே சாந்தி அடையும்? அடைவதற்குள் ஒரு வழி இல்லை. மண்ணின் மீது நடக்கும் போதுதான் அவரை மண்ணறையிலே சாந்தி அடையக்கூடியவராக ஆக்குவர். மண்ணுக்கு மேலே வாழும் போது மண்ணுக்கு கீழே உள்ள வாழ்க்கைக்காக மக்களை தயார்படுத்துவதற்காக உயர்ந்த தப்லீக் தாவத்தில் பழக்கத்தால் உந்தப்பட்டு பைக்கப்பட்டு அல்லாஹ் அவரை கொண்டு வந்தார். நேற்று நள்ளிரவு வரை அவருக்கே தெரியாது மண்ணுக்கு கீழே நாளை என்னுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கப் போகிறேன் என்று சொல்லி. தாவத்தின் இந்த அமைப்பு இருக்கிறதே நஷ்டமில்லை. அழைத்தார், யாரும் வரவில்லை. அவர் ஒரு நாள் மண்ணுக்குள்ளே செல்லுவார், வெற்றி அடைந்து விட்டார். அல்லாஹ் வெற்றி அடைவதை கூட்டத்திலே சேர்த்தருவானாக. உலகத்திலே மனிதர்கள் மரணிக்கிறார்கள், மரண சடங்கிலே மனிதர்கள் கலந்து கொள்கிறார்கள். 500 பேர் வந்தாங்கன்னா 400 பேர் தான் பள்ளிக்குள்ள ஜனாசா தொழுகைக்கு போவார்கள். 100 பேர் வெளியில இருக்கிறது பரவலாவே போயிருக்க உலகத்தில். பாருங்கள், அல்லாவின் வழிகளே தீனுக்காக பாடுபட்ட ஒரு நல்ல மனிதர் மரணித்தார். அவரை பார்க்க வந்தவர்கள் எல்லோரும் அல்லாஹுடைய நெருக்கமானவர்கள். தொழுகையில் எல்லோருமே கலந்து கொண்டார்கள். வெளியிலே ஒருவர் கூட காத்திருக்கவில்லை. இது நான் உலகத்தில் நம்முடைய வாழ்வுக்காகவும் நான் தேடிக் கொள்ள வேண்டியது. எனவே மண்ணறைக்குள்ளே நடப்பது உண்மை, உண்மை, உண்மை. அந்த இரண்டு மலக்குமார் வருவதும் உண்மை, கேள்வி கேட்பதும் உண்மை. அவர்கள் என்ன கேட்பார்கள்? வேர் ஃப்ரம் யூ, வாட் இஸ் யுவர் குவாலிஃபிகேஷன்? எதுவுமே கேட்க மாட்டார்கள். அவர்கள் இப்போது கேட்கக்கூடிய குவாலிஃபிகேஷன் தீவியத்தான வழியிலே உள்ளது மாத்திரம்தான். அருமையானவர்களே, கம்ப்யூட்டரை படித்துக் கொடுங்கோ, ஒரு தொழில் அறிமுகப்படுத்திக் கொடுங்கோ, ஏதாவது ஒரு பிசினஸ் லைன் அவனை பழக்குங்கோ, இதில் போட்டு மூளையை போட்டு நாசமாக்கு சொன்னவர்கள் எல்லோரும் இப்போது தெரிந்து கொள்ள முடியும். அங்கே உலக சம்பந்தமான எந்த லைன்லையும் கேட்கப்பட மாட்டாது. முதலாவது கேட்பார்கள், மன் ரப்போ, யாராக இருந்தார் உன்னுடைய ரப் யார், வமன் நபியும் உன்னுடைய நபி யார், வமா தீனும் உன்னுடைய மார்க்கம் என்ன. அருமையானவர்களே, இந்த முஹம்மது ரசூலுல்லாஹை அல்லாஹ் ப்ரொஃபஸராக அனுப்பினானே, கேட்கப்படும் கேள்வியையும் சொல்லித் தந்தார்கள். கபிரிலே அதுக்கு நான் எழுத வேண்டிய பதிலையும் சொல்லி தந்துட்டார்கள். ஆன்சரும் உண்டு, கொஸ்டனும் உண்டு கையிலே, ஆனால் யாருமே பரீட்சை பேப்பரை எழுதவில்லையே. ரெண்டையும் தெளிவு வச்சுக் கொண்டு இருக்கின்றார்களே, அதை நினைவுபடுத்துறதுக்கு தானே கடல் கடந்து வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு இங்கே என்ன லாபம் இருக்கிறது? உலகத்தில் எத்தனை பேர் உயிர் எழுதிட்டு மௌத்தா போறான், டீட் எழுதிட்டு மௌத்தா போறான். அவர்களுடைய உயிரை பார்த்தீர்களா? அவருடைய டீட்டை பற்றி கேள்விப்பட்டீர்களா? என்ன கடைசியாக எழுதியிருக்கார்கள்? இளைஞர்களே, மக்கள் நல்லவர்கள், தீனுடையவர்கள். நாம் நம்முடைய ஊரில் இது காலவரை என்ன செய்திருக்கிறோம்?
ஆறு மாதங்களுக்கு ஆகிவிட்டோமே, இங்கெல்லாம் வந்து பார்க்க வேண்டும். குர்ஆன் ஓதிக்கக்கூடிய மதரசாவில் எவ்வளவு முறைகள் கையாளுகிறார்கள், இதெல்லாம் நம்மூரிலும் கையாள வேண்டும். இதைத்தானே இறுதியாக எழுதிவிட்டு மூத்தா இருக்கிறார். எனவே அல்லாஹ்வும் குர்ஆனிலே வமன் அஹ்சனு கவுலன் மிம்மன் தஆ இலல்லாஹ் என்று சொன்னானே, நல்லவைகளை அடுத்தவர்களுக்கு சொல்லி தாவத் அழைப்பு கொடுக்கின்றானே, இவனை விட நல்ல பேச்சு பேசுபவன் யார் என்றெல்லாம் கேட்டானே, அந்த பட்டியலில் நிச்சயமாக சேர்வார்கள் என்று சந்தேகமில்லை. எனவே நானும் நீங்களும் நாளை ஒரு நாள் இங்கல்ல எங்கேயோ மண்ணுக்குள்ளே அடங்கிய தீர்வோம், எங்கு அடங்கினாலும் அங்கே முன்கரண பேர் வரவே செய்வார்கள். இந்த கேள்வியை நம்மிடத்திலும் கேட்பார்கள். இந்த கேள்விக்கு பதில் சொல்லுவதிலே யாருடைய சொத்தும் யாருடைய சமிலையும் யாருடைய வேலைகளும் தடையாக இருக்கிறதோ, அல்லாஹ் குர்ஆனில் சொன்னால் உலாயிக ஹுமுல் காசிரூன், அவர்கள் நஷ்டவாளிகள் சொன்னார். அல்லாஹ் என்னை உங்களை எங்க புள்ள குட்டிகளை அந்த நஷ்டத்திலிருந்து பாதுகாப்பானார். எனவே அருமையானவர்களே, மிகப்பெரியதொரு மௌத்தை அடைந்து கொண்டு சிறப்பாக போய் சேர்ந்து விட்டார்கள். அவர்களை வரவேற்கும் அந்த வரலாறுகள் குர்ஆனிலே ஹதீஸிலே வந்தவைகளை சொல்லி அடங்காது, சொன்னால் நெஞ்சு சாங்காது. இப்பொழுதே அவருடைய வரவேற்பு இன்ஷா ரிசப்ஷன் அங்கே ஆரம்பமாகும். எதுவரை ஹதீஸிலே வருகிறது, முன்கர் நசீருக்கு பதில் சொல்லுவது அவர் அல்ல, அவருடைய ஆத்மா அல்ல, அவருடைய தீனும் அமலுமே பதில் சொல்லும். இதுவரை தள்ளி நின்று கேள்வி கேளுங்கள் என்ற அளவுக்கு சொல்லுமா? இந்த தேடத்துல தானே நாங்க தள்ளி நில்லுங்கன்னு கூப்பிட்டு வர்றவங்களை சொல்றோம், எவ்வளவு பெரிய அநியாயம். அதுக்கு அடுத்ததாக இவர்களின் அந்தஸ்தை அல்லாதே குர்ஆனில் சொல்லுகின்றான், அல்லாஹ் மாத்திரம்தான் அறிவான் என்று நாங்க எப்படி வார்த்தையால சொல்ல முடியும்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே ஹிஜ்ரத் என்ற பெயரிலே புறப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் சஹாபாக்கள். அவர்களுக்கு மத்தியிலே ஜுந்துப் லம்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வயோதிகர், அவரால் போக முடியல, எப்படியும் போய் சாகணும். குர்ஆன் நல்லா சொல்லிட்டா ஒற்றை காலத்துக்கு மட்டுமா பொருந்தும், சேம நாள் வரைக்கும் பொருந்தும், மற்ற நாயத்துகளும் நாளைக்கு சித்தா. இது அல்லாஹுடைய வேதனை, உடலின் முத்தக்கள் அல்லாவை பயந்து நடப்பவர்களுக்கு அதில் ஒவ்வொரு எழுத்தும் வழிகாட்டி அல்லாஹ் சொல்லுகின்றார். அப்படி இந்த காலத்தில் என்ன சொல்றாங்க, தப்லீக் ஜமாத்துல 4 மாசம் வாங்க 40 நாள் வாங்கன்னு சொல்றாங்க. எப்போ ஒட்டக காலத்தில் இறங்கின ஆயத்திலேயே பாதிக்கிறாங்கன்னு சொல்லுகிறார்கள். அருமையானவர்களே, அந்த ஆயத்திலே அர்த்தம் இருக்கிறது, உயிரோட்டம் இருக்கிறது. சொன்னதும் செய்தார்கள் சஹாபாக்கள். எதுவரை ஜுண்டு பிரதிகளா சொல்றார்கள், நான் வயசாலியா இருந்தாலும் சொத்து செல்வத்தில் எனக்கு நல்லா தந்திருக்கானே, உடலும் பொருளும் ரெண்டு நாளும் கொடுக்கணும், உடல்ல நான் ஊனமா இருந்தாலும் பொருள் இருக்கிறதா நாளை சேமத்து நாள் எல்லாம் பிடிச்சிக்கிடுவானே, ரசூல்லா கிட்ட பதில் சொல்லணுமே, பாப்பா உங்களால போக முடியாதுன்னு பிள்ளைகள் சொல்றாங்க. அப்ப சொன்னாங்க ஜிந்து பிரல்ல, எப்படி சொல்லி பாப்பாக்கு நடக்க முடியாதானே, நீங்க சந்தோஷ மாதிரி ஒரு சக்தியை செஞ்சு என்ன அதுல வச்சுக்கிறீங்க, 4 பேர் தோல்ல கொண்டு போய் மதினால விட்டுருங்க, சேமத்து நாள் நல்லா கிட்ட தப்பிச்சுக்கிறேன் என்றார்கள். இதுக்குதான் உங்களை எங்களை கூப்பிடுறாங்க, வாங்க 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 அப்படின்னு. இந்த மண்ணுக்கு கீழே நம்மளை கொண்டு வச்சுக்கிறது எல்லாம் பெரும் இல்ல, அழுதவன், பல்வாய் கட்டு விழுந்தவன், தலை சுட்டு பிடிச்சி விழுந்தவன், பாப்பா உமாவுடைய பிரிவு தாங்க நினைச்சு அடிச்சுக்கிட்டவன், அவ்வளவு பேர் இந்த இடத்துல போயிருவானா இல்லையா? அப்ப கபர்ல அவங்களை மலத்து மாதிரி தானே பாதுகாப்பார்கள், அதுக்கு நம்ம யாராவது தேடிக்கிட்டு போக வேண்டாமா? வேளாண் சகோதரர்களை பிரிவர்களே, அவங்கள வாப்பா சொன்ன மாதிரி தூக்கிட்டு வர்ற சமயத்துல தன்னையும் என்ற இடம் மக்காவிலே 3 மைல் கிலோமீட்டர் தூரம் வர்ற நேரம் ஜிந்து பிரதி இல்லாதவர்கள் சகிதாயிட்டார்கள். வந்தாங்க இல்லையா, அந்த இடத்துல சகிதா போனாங்க. விவரம் தெரியாத சொன்னா அநியாயமா மௌத்தா போனேன் சொல்லுவான், இன்னும் சில பேர் சொல்லுவான் ஊர்ல இருந்தா இப்ப நடந்திருக்காதேன்பா. வேளாண் சகோதரிகளை பிரிவர்களே, அவங்களை அழைச்சிக்கிட்டு வந்ததே மௌத்துதான். ஜிந்து பிரதிகள் அவர்கள் சகிதான உண்மையே மக்கா வாசிகளுக்கு கேள்விப்பட்டுச்சு. குறைசிகள் அவனுக்கு எல்லாம் பெரிய சந்தோஷமா இருந்தாங்க. பாத்தியா, நான் எல்லாரும் மாதிரி இருந்திருந்தா முடிஞ்சுதானே, பெருசா முகமது நபி பின்னுக்கு போனாரா, அநியாயம் என்னாச்சு, போனானா மதீனா போய் அடைஞ்சானா, இடவன்ல செத்து போனாரு, அல்லாஹ் இது தாங்கல்ல. மதீனாவுக்கு போய் சேர்ந்தவங்க தான், நீங்க நாங்க கூட யாருக்கும் 10 ரூபா கொடுத்துடக்கூடாது, எல்லாரும் எப்படியாவது இஸ்மத்தை அழைச்சிட்டு தான் இருக்கணும். அவன் நசீபு கட்டவன், அல்லாஹ் அவனுக்கு கொடுக்கலன்னு மனசு சொல்லக்கூடாது. மதீனா வாசிகள் முஹாஜிரீன்கள் சொல்லிக்கிட்டாங்க, பாவம் அவருக்கு அளந்தது அவர்கள்தான், மதீனா வந்து சேர்ந்திருந்தாருன்னா ஹிஜ்ரத்துடைய நன்மை முழுசா கிடைச்சிருக்குமேனு அப்படி அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் எதுக்காக அழிஞ்சு திரியுறாங்க, நல்லா தெரிய தெரியும் உலகத்துல என்னெல்லாம் பேசுறான், தெரியாம பேசுறான். அல்லாஹ் பாறைக்குள்ளே ஊர்ந்து செல்லும் கருப்பெருமையும் பார்க்கின்றான் அல்லாஹ். அந்த அல்லாஹ்க்கு இந்த ரெண்டு சவுண்டும் சேர்த்த உடனே அல்லாஹ் தாங்கல்ல, உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தனக்கு சொல்லுங்க, நபிகிட்ட உலகம் பூராவுக்கும் இன்டர்நேஷனல் லெவல்ல சொல்லுங்க, என்ன சொல்லுங்க, வமன் யக்ருஜு மின் பைத்திஹி முஹாஜிரன் இலா அல்லாஹி வ ரசூலிஹி தும்மா யுத்ரிபுல் மௌத் ஃபக்கத் வகாஜிருஹு அலா அல்லாஹ். யாராவது ஒருத்தர் அல்லாஹ்வோட வழியில போறதுக்காக தயாராகி அவர் வீட்டு வாசல்ல படியில கால வச்ச சமயத்துல மூத்து வந்தாலும் அவருக்குள்ள கூலி ஒரு பயனுக்கு தெரியாது, அல்லாக்கு மாத்திரம் தெரியும் சொன்னார். இந்த ஆயுத்து வந்தோடனே முஸ்லிம்கள் அப்படியே வெட்டப்பட்டு போனார்கள். மதீனாவில் அனுசாரிகள் சொன்னார்கள், நான் துண்டுமாக இருந்திருக்க கூடாதா, இந்த சான்ஸ் எங்களுக்கு கிடைச்சிருக்க கூடாதா, இவருடைய கூலி அல்லாக்கு மட்டும்தான் தெரிஞ்சுட்டானே,
கியாமத்தினால் எவ்வளவு பெரிய பாக்கியத்தோட கபரில் இருப்பார்கள் சொல்லி சந்தோஷம் கவலைப்பட்டார்கள். அது மாதிரிதான் இவ்வளவு தூரத்திலிருந்து வந்தாங்க, அல்லாவுடைய தீனுக்காக சந்து பொண்டு மூல முடிசலை போய் அழைச்சாங்க, அல்லாஹுடைய வாக்குறுதிப்படி அழைச்சிருக்கான். ஒரு கஷ்டமே இல்லை ஆண்டவனே, அவங்களுக்கு பக்கத்துல இருந்து ஒரு சூழல் தெரியலையே, மௌத்தா போனது எவ்வளவு லேசா ரூபா வாங்கிட்டான். அண்ணா ஒரு சூழல் சொன்னது சரியா போச்சா? அதனால நம்முடைய உடல்ல உள்ள ரூபம் எந்த விதமான கஷ்டம் இல்லாம போகணும்னு விரும்பினா விரும்பிக்கிட்டு இருந்தா போதாது, சிரமப்படணும் பாத்தீங்களா. கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க, அந்த மேலான பதவியை கொடுத்துரும். இன்ஷால்ல நீ எவ்வளவு நாள் ஆகுமோ கியாம நாள் வர்றதுக்கு, அது நாள் வரைக்கும் உலகத்துல சொல்லுவாங்க சம்பாதிக்கிற காலத்துல ஈக்கமைக்கு ஏதாவது வழி பண்ணுவீங்கப்பா, அப்பதான் நீ சோம் இல்லாம வீட்டுக்காவினாலும் ராஜசோர் சிங்கியான அப்படிமா. என்னங்க ராஜசோரி ராஜசோர, உலகத்துல இருக்கிறது தாவத் கொடுங்க, ஜனங்கள் அழைங்க, ஜனங்களுக்கு நல்லதை சொல்லுங்க. இந்த பாருங்க இப்ப ஜமாத் போயிட்டு வந்தோம் நாங்க ஹுசன் பாயில, ஒரு ஹிந்து சொல்ற ஆச்சார பத்தன தமிழ முதலாளி ஆச்சாரே உங்க தபிலிக் ஜமாத் இங்க வராதான்னு கேட்கிறான். தமிழாளி எங்காலும் தபிலிக்னா என்ன என்ன தபிலிக் என்ன தபிலிக்கிறான். அவர் சொல்றாரு உங்க பள்ளி வாசல் எது வரைக்கும் இந்த பசார்ல பாந்து சத்தத்தோட ஜமாத் வந்துகிட்டு இருந்துச்சோ பசாரே செழிப்பா இருந்துச்சு, எப்ப இந்த பள்ளி மூடப்பட்டுச்சோ பசாரை செத்து போச்சு அண்ணாச்சு. அதனால ஜமாத்துகள் அனுப்புங்க, பள்ளியை தொடர்ந்து பாந்து சொல்ல வைங்க, ஏதாவது மோதல் லப்பைக்கு காசு கொடுத்து நாங்களும் கொடுக்கப்படுகிறார். அல்லாஹ் ஜல்லுக்கல் அனுமதி தாவத்துடைய அசரா காசிரிகளை மறைந்து கொள்றதுக்கு வழி செஞ்சிருக்கான். அதனால இன்ஷால்லா நம்மளும் இந்த மாதிரி முன்மாதிரி அவச்சு நம்மளுடைய மூத்துக்கு முன்னாலையும் இது மாதிரி பேங்க் ஆஃப் ஆக்ராவுக்காக நம்ம தேடி சம்பாதிச்சு நம்ம கபருக்கும் போய் சேர்ற நேரம் சந்தோஷமா நிம்மதியா போய் சேர்றதுக்கு அண்ணா நம்மளுக்கு தோசை செய்வானாங்க. இன்னைக்கு அண்ணாவுடைய வழியில சொத்து செல்வம் வீடு வாசல் குழந்தைகளை விட்டுட்டு வந்து எங்க எல்லாரும் ஒரு குடும்பமா கூட இருந்து கபருக்குள்ள போயிட்டாங்களே அவங்களுடைய குடும்பத்துக்கு எல்லாம் நிம்மதி சந்தோஷம் கொடுப்பாங்க. அவங்களுடைய குழந்தைகளுக்கு அவர்களுடைய வாப்பா தந்தை இல்லைங்கிற ஏக்கம் இல்லாம அதை விட அல்லா தாயுடைய அன்பை விட 70 மடங்கு அன்பு உள்ள சொன்னாங்களா இல்லையா? அது மாதிரி அந்த குழந்தைங்க மேல பரிவு காட்டக்கூடிய தாயை போன்ற தந்தையை போன்றவர்கள் எல்லாம் நெரிசி கொடுப்பானா? இதை கொண்டு அவங்க குடும்ப சஞ்சலம் அடைஞ்சிடாமே தீனுடைய மாற்றமான சிந்தனை வந்துடாமே அல்லா அவங்களை காப்பாற்றுவாங்க, கபர்கள் பிரகாசமா சொல்லுவானாங்க. அல்லாவுடைய வாக்குறுதி படிக்காம நாள் வரையும் அவர் எப்படி கவனிக்கணுமோ அல்லா அப்படி கவனிச்சிருவானாங்க. அவருடைய விஷயத்துல யாரெல்லாம் மண்ணுக்குள்ள அல்லாட்ட ஒப்படைக்கிற வரை அவங்களுடைய மூச்சு சேர்த்தினால இது மாதிரி ஒத்துழைப்பு செஞ்சாங்களோ அத்தனை பேருடைய முடிவையும் அல்லாஹ் சொல்லுகிறான். இது போல ஹைரான முடிவாக ஆட்சியப்பானார். ربنا لا تجعلنا فتنة للقوم الظالمين ونجنا برحمتك من القوم الكافرين. ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به. ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به. ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به. اعف عنا واغفر لنا وارحمنا انت مولانا فانصرنا على القوم الكافرين. اللهم احسن عاقبتنا في الامور كلها واجرنا من خزي الدنيا وعذاب الاخرة. توفنا مسلمين توفنا مسلمين والحقنا بالصالحين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله وسلم على